Dakshinamurti samarambham Shankaracharya madhyamam Asmadacharya paryantam Vande guru paramparam Mandasmita mukam bojam mahaniya gunarnavam Madhurabhashinam shantam sarvabhuta dayaparam Bhakta vatsalya jaladhim paramananda vigraham Jnananandam prapannosmi nirmala jnana siddhaye Puviyargon vepuditta pugaliyargon kajal potri Aalimisai kalmidappil anaindha piranadi potri Vaazhi thirunavalur vantondar padam potri Uvimali thiruvada urar thiruttaal potri potri உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதிய நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் உலகம் யாவையும் தாமுட ஆக்கலும் நிலை நிறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலானும் விளையாட்டுடையார் அவர் தலைவர் என்னவர்க்கே சரணாங்களே நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ என்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சத்குருநாத மகாராஜ் கீ ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார் வித்தை காட்டக்கூடிய மாயாஜாலம் பண்ணக்கூடிய மந்திரவாதி இருக்கானே அவனுடைய வித்தையெல்லாம் போய் அவன் மட்டும் நிஜங்கிற என்னென்னமோ காட்டுவான் நம்மளும் வேடிக்கை பார்த்து கை தட்டின்னு இருப்போம் இந்த பிரபஞ்சமே உலகம் எல்லாம் இது இந்திரஜாலம்னு தான் சொல்றான் இது பூரா ஒரு மாய விளையாட்டு தான் மாயா வீவே ஜிரும்பயத்யபி மகாயோகி வயஸ்வேச்சையா தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நமகிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையேன்னு பகவத்பாதாலும் சொல்றார் ஒரு மாயினால பகவான் தன்னுடைய சங்கல்பத்தினால ஒரு விளையாட்டுக்காக அழகிரா விளையாட்டுடையார் இல்லையா விளையாட்டுக்காக இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணினான் இதுல விளையாட்டுன்னா கூட விளையாட்டு விளையாட்டா இருக்கக்கூடாது விளையாட்டு சீரியஸா இருக்கணும் கேம் கற்றுக்காக என்ன வேணாலும் எவன் வேணா ஆடலாம் எவன் வேணா பந்த தூக்கி போடலாம் அப்படி கிடையாது அதுக்கு ஒரு முறை இருக்கு இந்த முறைப்படிதான் அந்த விளையாட்டு கூட விளையாடணும் அப்புறம் நம்மளும் அவரோட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிடுவோம் சுக துக்கம்ங்கிறது இல்லாமல் போயிடும் அவர்கிட்டேருந்து தனிச்சு இருக்கும் பொழுது தான் நாம வேறு இந்த பிரபஞ்சம் வேறு சுவாமி வேறுங்கிற பேத புத்தி இருக்கிற மட்டுக்கும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்க அப்புறம் தோன்றுறது நம்மளும் அந்த விளையாட்டை ஒரு அங்கமாக ஆக்கிவிட்டார் சுவாமின்னா சத்சங்கத்தில் இருக்கிறதுனாலே குரு கிருப்பையால் அடியவர்களுடைய அருளால் கடைச்சிடுத்துன்னா நம்மளும் விளையாட ஆரம்பிச்சிருவோம் அது ஒரு விபரீதமாக நமக்கு தெரியவே தெரியாது ஆனால் அந்த பிரபஞ்சத்துக்குள்ளே இருந்து கொண்டே தான் பகவானை தேடணும் இதுலேருந்து விலகி போக முடியாது திருமூலசுரர் உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் இது ஒரு மலப்பாண்டம் இது அசுத்தமான விஷயங்கள் நிரம்பின ஒரு பை தோல் பை அழியக்கூடியது அப்படின்ற எண்ணம் இருந்தது அதுதான் நிஜமும் கூட ஆனால் அது மட்டும் இருந்தால் பரவாயில்ல உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் உடம்பினுள்ளே உரு பொருள் கண்டு கொண்டேன்கிறார் இதுக்குள்ளே சுவாமி இருக்காருன்னு தெரிஞ்சுன்னுட்டேன் இந்த கோல்டு மைனில் தங்க சுரங்கத்திலலாம் எடுக்கும்போது மண்ணாக தானே வரும் தங்கமாக வந்துடுமாண்ணே செயின் மோதிரம்லாம் வருமாண்ணே அந்த தங்கம்ங்கிற அந்த தாது நிரம்பின மண் அதை வந்து அவ அதுக்கு உண்டான ஒரு முறைப்படி அதை பிரித்து எடுப்பான் இல்லையா அப்படி பிரித்து எடுக்கும் பொழுது அந்த மண்ணிலிருந்து தங்கம் வருவது போல இந்த பிரபஞ்சத்துக்குள்ளேருந்து ஈஸ்வரனை கிரகிக்கிறது உடம்புலேருந்து பகவானை கிரகிக்கிறது உடம்பினுள் உருபொருள் கண்டு கொண்டேன் உடம்பினுள்ளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனேன் திருமலை சொல்கிறேன் இந்த உடம்புங்கிறது பகவான் இருக்கக்கூடிய இடம் அவன் வாசம் பண்ணுற இடம் உலகமெல்லாம் பகவான் இருக்கார் உலகமெல்லாம் எப்படி என்னை தேட முடியலையே தெரிஞ்சுக்க முடியலையே உள்ள தேடி தெரிஞ்சுக்கோ பிள்ளையார் பாட்டு பாடுற மொழியோ தேடி தேடி எங்கோ ஓடுகின்றார் உன்னை
தேடி கண்டு கொள்ளலாமே, தேடி தேடி எங்கோ ஓடுகின்றார் உன்னை, தேடி கண்டு கொள்ளலாமே, உள்ளே தேடி கண்டு கொள்ளலாமே. கோடி கோடி மதயானைகள் பணி செய்ய குண்டன விளங்கும் பெம்மானே பிரபோ கணபதே, பரிபூரண வாழ்வருள்வாயே. அவர் கையில் இருக்கிற குழக்கட்டையே அதுக்கு அடையாளம். மேலே ருச்சி இல்லாத மாவு, உள்ளுக்குள்ளே ருச்சியான பூரணம் இருக்கு. அந்த பூரணத்தை அந்த மாவுக்குள்ளே வச்சு வேக வச்சா தான் நமக்கு குழக்கட்டை கிடைக்கும். அப்படி சாரமில்லாத இந்த பிரபஞ்சத்தில் இந்த சரீரத்துக்குள்ளுக்குள்ளே பகவான் இருக்கார். அதை உணர்றதுக்கு எது மெய்ப்பொருள் எது பொய்ப்பொருள்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஆத்மீக சாதனை, அத்தியாத்மிக சாதனைங்கிறது அதுதான் இல்லையா. பூவில் தேன் இருக்குது, நேரடியாக பூவை எடுத்து இப்படி கொட்டினா டம்ளரில் தேன் விழாது, பூவை கசக்கினா பூ கசங்கும் தேன் வராது. அதுக்குன்னு பகவான் ஒரு ஜீவனை படைச்சிருக்கார். அந்த தேனி போய் வண்டு போய் எல்லாத்தையும் எடுத்து 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 தேனடையில் சேர்த்து வைக்கும், சுலபமாக அங்கேருந்து நம்ம அடிச்சுன்னு வந்துடுவோம். அது அதுமாதிரி பகவானை இந்த பிரபஞ்சத்திலேருந்து பிரித்து உணர்ந்து அப்புறம் எங்கும் பகவான் உணரக்கூடிய நிலையில் இருக்கிற ஞானிகள் இருக்காளே, அவள் தான் அந்த தேனீக்கள். ருணுஜுனு ருடுஜுனு ரே பிரமரான ஞானேஸ்வர மகாராஜர், அது பிரமரம் மாதிரி இருக்கிறவா ஞானிகள். அவள்கிட்டேருந்து நம்ம வாங்கிக்கிறோம் இந்த பிரசாதத்தைன்னா, நமக்கு அந்த சக்தி இல்லைங்கிறதுனால பகவானோட சரண கமலத்தில் எப்படி அனுபவிக்கிறதுங்கிறது சாதுக்களுக்கு தெரியும். சாதுக்கள்கிட்டேருந்து அடியவர்கள்ட்டேருந்தே நாம் தெரிஞ்சுக்க முடியும். முருகன் மேலே ஒரு பாட்டு பாடுவா தபோவனத்தில், அகஸ்தியர் பாட்டு ஹரிகுண மாலையில், அடியவரின் அடிவணங்கி அருள் கலையை கற்போம், அருள் ஜோதி ஆலயத்துள் அவனுடனே நிற்போம்னு வரும். மற்ற பொருள் கலையெல்லாம் படிக்கிறதுக்கு நிறைய காலேஜ் யூனிவர்சிட்டிலாம் இருக்கு. பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும்போகம் செய்யும் மருளே மருளில் வரும் தெருளேங்கிறது அபிராமி பட்டர். ஒரு வஸ்துவை அனுபவிக்க வேண்டியது, அதனால் மயக்கம் உண்டாக வேண்டியது, புத்தி தடுமாற வேண்டியது தான் உலகத்தில் இருக்குது. ஆனால் இந்த பொருள்னு நம்ம நினைக்கக்கூடியது நிஜமான பொருள் இல்லை, இது பொய்ப்பொருள். இது நமக்கு புத்தி மயக்கத்தை கொடுக்கறது, மோகத்தை கொடுக்கறது, அகங்காரத்தை கொடுக்கறது, நாசத்தை கொடுக்கறது. எதுக்கு எப்போன்னா நமக்குன்னு பயன்படுத்திக்கும் பொழுது அந்த விஷயத்தையும் ஈஸ்வர அர்ப்பணமாக சாதுக்களுக்கு பாகவதாளுக்குன்னு பண்ணும்பொழுது அதுக்கு தனியாக ஒரு மரியாதை உண்டாயிடுறது இல்லையா. இது அருள்கலை, பொருள்கலை இல்லை. இந்த அருள்கலை யார்கிட்ட கற்றுக்க முடியும், எந்த காலேஜில் கற்றுக்கலாம்னா, சுவாமி விவேகானந்தர் சொன்னார், ஐ லேர்ன்ட் எவ்ரி திங் ஃப்ரம் தட் அன்லெட்டர்டு மேன் அப்படின்னார். எழுத படிக்க தெரியாது, இங்கிலீஷில் கையெழுத்து கூட போட தெரியாதவர்கிட்டருந்தா ஏன் இன்றைக்கி நான் கற்றுன்னு இன்றைக்கி சிக்காகோவில் பேசுகிறேங்கிறார். அவர் ஒன்றும் தெரியாது எங்கள் குருநாதர் கேட்குறார், உலகத்தில் ஒன்றும் தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியாதது எதுவுமே இல்லைங்கிறதான சத்தியம் இல்லையா. அப்போது சாதுக்களுடைய சேவையினால் மட்டுமே தான் இந்த அருள் கலைங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதனால் உலகத்திலேருந்து பகவானை பிரித்து அறியக்கூடிய தன்மையை தெரிஞ்ச வாழ்க்கை தான் அப்படிங்கிறதுனால அவளுக்கு என்ன பேருனா, பாலையும் நீரையும் கலந்து வச்சா பாலை எடுத்துக்கும் ஹம்சம்னு சொல்கிறோம் இல்லையா, அன்னப்பட்சி. அதனால் அவளுக்கு ஹம்சர்கள், பரமஹம்சர்கள்னே பேர். பரமஹம்சாளுங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, அகம்சகாங்கிற ஹம்ச காயத்ரி அவளுக்குள்ளே ஓடிட்டுருக்கு, அது ஒரு அர்த்தம். இந்த உலகத்திலேருந்து பகவானை பிரித்து எப்படி உணர்றதுன்னு, ஏன் பிரிக்கணும்னு ஒரு கேள்வி கேட்போம். இப்போ பண்ருட்டி பக்கமெல்லாம் வண்டியில் போனோம்னா அங்கங்கே பலாப்பழம் வச்சு வச்சு விற்றுன்ருப்பான், அந்த பக்கமெல்லாம் நிறைய உண்டு. நம்ம ஊர்லலாம் நம்ம பலா சொலை வாங்குவோம், அங்கே போனால் பலா பழமாக வாங்கிட்டு வந்துடுவான். ஆற்று எல்லாருக்கும் கொடுக்கலாம், அகம்பகத்தில் இருக்கிறவாளுக்கு கொடுக்கலாம், பஜன் சத்சங்கன்னா பத்து பேருக்கு கொடுக்கலாம் சுவாமி நைவேத்தியம் பண்ணி அப்படின்னு வாங்கிட்டு வருவா. அது அவன் என்ன பண்ணும், ஒரு பழத்துக்கு விலை சொல்லுவான், நமக்கு வேண்டியது உள்ளே இருக்கிற சொலை, ஆனால் பழத்தோடு சேர்ந்து தான் வாங்கி ஆகணும். வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், வாங்கிட்டேன் நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கேயா, அதனால் நான் முதல் மேலே இருக்கிற தோல்லேருந்து கடிச்சு திம்மேன்னு யாரும் திங்க மாட்டான் இல்லையா. கையில் எண்ணெயை தடவிண்டுங்கிறார் பரமஹம்சர், எண்ணெயை தடவிண்டு தான் அதை அறுக்கணும், இல்லைன்னா கை பிசு பிசுன்னு ஒட்டி போயிடும். அப்படி தடவிண்டு அதை அறுத்துட்டு மேலே இருக்கிற தோலை நீக்கி உள்ளே இருக்கிற நாரை நீக்கி சொலையை எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற கொட்டையும் எடுத்து போட்டுட்டு சாப்பிட்றது போல, அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்னு பஞ்ச கோஷங்களுக்குள்ள அஞ்சு பிரகாரத்துக்குள்ளுக்குள்ளே பகவான் இருக்கார். உள்ள ஒத்தொத்தருக்குள்ளேயும் இருக்கார், ஒரு ஒரு ஜீவனுக்குள்ளேயும் இருக்கார், ஜட வஸ்துக்குள்ளேயும் இருக்கார், சேத்தன வஸ்துக்குள்ளேயும் இருக்கார். இதை முதல்ல கிரகிக்கிறதுக்காக இது இல்லை இது இல்லைன்னு நேத்தியை நேத்தியின்னு ஒதுக்கிண்டு போகிற உபனிஷத்து சொல்லக்கூடிய மார்க்கம்.
இது இல்லை இது இல்லை இதில் பகவான் இல்லை இதில் பகவான் இல்லை அப்படின்னு ஒதுக்கிண்டே போனோம். பகவான் அடைந்த பிறகு அந்த அனுபவத்துக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா ஒதுக்கிறதுக்குள்ளேயும் அவர் தான் இருக்காருன்னு தெரிஞ்சு, அதே லட்சியமாக இருக்கிறதுக்காக இப்போ அம்பு போடுறான்னா இதுதான் குறி, அதை பாருன்னு அது மட்டும்தான் பார்க்கணும். மகாபாரத கதையில் சொல்லுவா இல்லையா, துரோணர் வந்து துரியோதனாதிகள் அர்ஜுனாதிகளுக்கெல்லாம் அவர் தானே குரு. அம்பு போடுறா என்ன தெரியறதுன்னா, இந்த மரம் தெரியறது, களை தெரியறது, அங்கே பூ தெரியறது, பட்சி தெரியறதுனா நீ வச்சுட்டு போயிடுன்னுட்டார். துரியோதனனுக்கெல்லாம் எல்லாம் இப்படியே பார்க்குறான், பிராக்கு பார்க்குறான். அர்ஜுனனை பார்த்து டே அந்த மரத்து மேலே இருக்கிற பட்சியோடைய வலது கண்ணில் அடிக்கணும், உனக்கு என்ன தெரியறது பாருன்னு, வலது கண் மட்டும் தெரியறதுன்னா அடின்னுட்டார். அந்த ஏகாகிரதை வரணுங்கிறதுக்காக பகவான் 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 அந்த ஒரே ஒரு லட்சியத்தோடு இருந்துட்டா பகவானை அடைஞ்சுடலாம் இந்த ஜென்மாவிலேயே. எத்தனையோ ஜென்மா எடுத்துட்டோம், இந்த ஜென்மாவுக்கு அப்புறம் திருப்பியும் இதே மாதிரி மனுஷ ஜென்மா கிடைக்கும்னு சொல்ல முடியாதுங்கிற. ஒரு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய பிஸ்னஸ் ஒருத்தருக்கு ஆரம்பித்து வச்சுட்டார் ஒருத்தர் உபகாரம் பண்ணுறதுக்காக, நீ நல்லா சம்பாதிச்சு சௌக்கியமாக இருப்பா அப்படின்னுட்டேன், நீ நல்ல லாபம் வந்த பிறகு திருப்பி தரதை பற்றி யோசிக்கலாம், அதை பற்றி கவலைப்படாதேன்னுட்டேன். இவன் கடையில் உட்காந்து வியாபாரம் பண்ண வேண்டிய வஸ்துவெல்லாம் இவனே தின்னுவிட்டு போகிற வருவாள் வேடிக்கை பார்த்துட்டு எல்லாத்தையும் நஷ்டமாக்கி விட்டான்னா திருப்பி அவருக்கு ஒரு பணம் கொடுப்பறோம், கொடுத்த கடன் வேணால் இல்லைன்னு சொல்லலாம், கிடைக்காது திருப்பி கொடுக்க மாட்டார் இல்லையா. அப்படி விலை உயர்ந்த இந்த மனுஷ ஜென்மாவை பகவான் ஒப்புயர்வில்லாத மனுஷ ஜென்மா கொடுத்துருக்க. அங்க அவயவங்கள்லாம் நன்னா இயங்கி நன்னா புத்தி வேலை செஞ்சு பகவானுக்கு சேவை பண்ணுறதுக்காக பகவானை உணர்றதுக்காக சாதுக்களுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காக கொடுத்த இந்த உடம்பை லௌகீக விஷயத்திலேயே ஆழ்த்தி 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 துஷ்பிரயோகம் பண்ணினா திருப்பி இந்த ஜென்மா கிடைக்காதே. அதனால் இந்த மனுஷ ஜென்மா கிடைச்சிடுத்து அதில் அபூர்வமாக பாரத தேசத்துலேயும் பிறந்துட்டோம், அதுலேயும் அபூர்வமாக சேக்கிழார் சொல்கிறார் பாரத தேசத்தையும் விட சிரேஷ்டமானது என்னென்னா தென்னாடுங்கிற, தமிழகம் அத்தனை உயர்ந்ததுங்கிற. இந்த இடத்துல பகவானை வழிபடுறதுக்காகவே பகவானாலேயே அனுப்பப்பட்ட அநேக விதமான சாதுக்கள் வழிகாட்டியிருக்காள், எத்தனை விதமான ஜனங்கள் உண்டோ, எத்தனை விதமான எண்ணங்கள் அவளுக்கு உண்டோ, அத்தனை விதமான சுலபமான வழிகள் நமக்கு காட்டியிருக்கா. நாம் வழிபடுறதுக்காகவே உருவம் இல்லாத அந்த தெய்வம் ஒரு உருவம் எடுத்துக்கொண்டிருக்கு. அப்படி இந்த சகுண உபாசனை பண்ணி சாதுக்களோடு இருந்து கைங்கரியம் பண்ணினா எதை அடையணுமோ அடையலாம். எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் இதுக்கு ஜாதி குலமெல்லாம் கிடையவே கிடையாது, பக்தி ஞானத்துக்கு கிடையவே கிடையாது. கர்மாவுக்கு தான் விதிச்சிருக்கு, கர்மாக்கள் இன்னார் பண்ணணும்னு விதிச்சிருக்க. இப்போ ஒரு யாகம் பண்ணுறான் அப்படின்னா இன்னார் தான் பண்ணணும்னு இருக்க, பலன் யாருக்கு, உலகத்தில் அத்தனை பேருக்கும், பண்ணுறவாளுக்கு மட்டும் கிடையாது. அப்படி தான் விதிச்சிருக்க. வேதம்ங்கிறது பகவானால் உண்டாக்கப்பட்டதுங்கிறதுனால அதில் உள்ள சட்டத்திட்டங்களை மீறுறதுக்கோ ஆல்டர் பண்ணுறதுக்கோ அமெண்ட் பண்ணுறதுக்கோ யாருக்குமே ரைட்டு கிடையாது. மகாபிரி வாழ்ச்சனை என்னை வந்து கேட்குறா, நீங்கள் ரிஷிக்கு துல்லியமானவா, நீங்களாம் மாற்றுங்கோங்கிறா, முதல்ல நான் என்னை ரிஷிக்கு துல்லியம்னு சொல்கிறது முதல் தப்பு, என்னை மாற்றுன்னு சொல்கிறது ரெண்டாவது தப்புன்னுட்டார் அவர். யாருக்கும் அதிகாரம் கிடையாது, ஏன்னா அதை எந்த ரிஷிகள் வந்து பகவான்கிட்டேருந்து அதை பிரசாதமாக கிரகிச்சுண்டு நமக்கு கொடுத்தாலோ அவெல்லாம் தீர்க்கதரிசிகள், எத்தனை வருஷமானாலும் இதை கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறவா கடைப்பிடிக்க முடியும்னு தெரிஞ்சு தான் அப்படி வச்சுருக்காளே தவிர, நம்ம சோம்பேறித்தனத்தினால இல்லையா, நம்மளுடைய உலகாயுத லௌகீக புத்தியினால் அதை விடுறதுக்கு மாத்திரத்துக்கு முயற்சி பண்ணுறோமே தவிர, வாஸ்தவத்தில் பண்ணணும்னு நினச்சா இன்றைக்கும் அப்படி இருக்கிறவா இருக்கா, பண்ண முடியத்தான் முடியும், மனசு தான் அதுக்கு காரணம் இல்லையா. பெரிய புராணத்தை பார்க்கும் பொழுது ருத்ர பசுபதி நாயனார் மாதிரி அவர் சரித்திரமே ரொம்ப அழகான சரித்திரம், ரொம்ப சின்ன சரித்திரம், அது மாதிரி சில சரித்திரங்கள்லாம் இருக்கு. ஸ்ரீருத்ரம் சொல்லுவார், ஒரு ஒரு நாளும் கார்த்தால சந்தியாவந்தனம் பண்ணிட்டு பிராத்த காலத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் சூரியோதயத்துக்கு முன்னாடி சந்தியாவந்தனம் பண்ணுவார், காயத்ரி ஜபம் பண்ணி முடிச்சுட்டு குளத்தில் இறங்கிடுவார், கழுத்தளவு ஜலத்தில் இருந்து ஸ்ரீருத்ரம் சொல்லிகிட்டே இருப்பார். எத்தனை ஆவர்த்தி அந்த கணக்கெல்லாம் கிடையாது. மாத்தியானிக பரியந்தம் சொல்லுவார், மாத்தியானிக சந்தியாவனம் பண்ணுவார், சுவாமி தரிசனம் பண்ணுவார், அப்புறம் அவருக்கு உண்டான அன்றைக்கி பிரசாதத்தை எடுத்துப்பார், திருப்பி சாயந்தர ஸ்நானம் பண்ணுவார், ஸ்ரீருத்ரம் சொல்லுவார். வேறு ஒன்றுமே பண்ணதில்லை அவர் வாழ்க்கையில், தன்னுடைய திரிகால சந்தியாவனம் பண்ணுவார், ஸ்ரீருத்ரம் சொல்லிகிட்டே இருப்பார், யார்கிட்டையும் பேச்சு கிடையாது, வேறு ஒன்றும் கிடையாது, பரமேஸ்வரன் அவர் அழிச்சுட்டு போயிட்டார்னு சரித்திரம்.
அப்போது இந்த பிரம்மண்ய குலம்னா அதில் வேதத்தினால் வழிபடணும்னு வச்சிருக்கு. அதனால் அப்படி வழிபட்டு சுவாமி அடைஞ்சவா இருக்கா. க்ஷத்ரிய தர்மத்தில் நிறைய நாயன்மார்கள் சரித்திரம் இருக்குது. ராஜாக்களாக இருந்தவா, சேனாபதிகளாக இருந்தவா, அவளுக்கு உண்டான தர்மத்தோட தேசத்தை காப்பாற்றுறதுக்கு வீரம் வேணும். அந்நிய கலாச்சாரம் அந்நிய தேசத்துக்காராட்டேன்னு நம்ம தேசத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு வீரம் தைரியம் வேணும். ஒத்தனை வெட்டி கொலை பண்ணுற மாதிரி யுத்தத்தில் நேர்ந்தால் கூட அது பாபமாகாது அந்த இடத்துல. ஏன்னா க்ஷத்ரிய தர்மம் அது. தோட்டத்தில் போய் களையை பிடிங்கி தூக்கி எறிஞ்சால் செடியை கொன்ன பாபம் வராது. உடம்பில் எத்தனையோ பாக்டீரியாஸ் இருக்குது, அதனால் ஒரு வியாதி வந்தது டாக்டர் மருந்து கொடுத்தா அந்த பாக்டீரியா செத்து போயிடுத்துனா தான் அந்த வியாதிஸ்தன் பழப்பான், அது கொலையாகாது. அது மாதிரி அவளுக்கு யுத்த தர்மம் இருக்குது. பாபம் பண்ணுற ஜீவனை இந்த தேசத்தை ஆக்கிரமிக்க வரக்கூடிய ஒரு சத்ருவை அழிக்கிறதுங்கிறது அவளுக்கு தர்மமாக இருக்கிறதுனால அவளுக்கு அது தவறாக ஆகாது. அந்த க்ஷத்ரிய தர்மத்தில் இருந்தாலும் பகவத் பக்தி பண்ணி பகவான் கொடுத்த செல்வமோ பகவான் கொடுத்த சரீர பலமோ எல்லாம் ஈஸ்வர அர்ப்பணமாகவே வாழணும்னு வாழ்ந்தவா இருக்கா. அவளுக்கு பகவான் மோட்சம் கொடுத்துருக்கா, சிவபதம் கொடுத்துருக்கார். பிராமணாளுக்கு எப்படி கிடச்சதோ அப்படி க்ஷத்ரியாளுக்கும் உண்டு. அதுமாதிரி பெரிய பிராணத்தில் வைசியால் நிறைய பேர் வியாபாரம் பண்ணுற வணிகர்களை பற்றி நிறைய சொல்கிறது. நிறைய வியாபாரம் பண்ணால் நல்லா சம்பாதிச்சா, சம்பாதிச்சது எல்லாத்தையும் தனக்குன்னு ஒதுக்கி வச்சுக்கிற எண்ணம் இல்லாமல் எவ்வளவெல்லாம் முடியுமோ அவ்வளவு தூரம் சிவனடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணா, சிவகைங்கரியம் பண்ணினா. இளையான்குடி மாறனார் சரித்திரத்தில் தினம் அன்னம் பாலிச்சார்னு இருக்கு. நம்ம போன தினம் இங்கே சொன்னோம் அந்த சரித்திரத்தை. சிவபக்தாளுக்கு பண்ணினார்னு சொல்லப்படலையா, கண்ணில் படுறவா பசியோடு இருக்கான சிவபக்தாளாக நினச்சின்னு சாப்பாடு போட்டார்னு இருக்கு. ஏன்னா அன்னதானத்துக்கு என்ன தகுதின்னா பசி இருந்துடுத்துன்னா தகுதி, அவ்வளோதான். வேற ஒன்றும் தகுதி கிடையாது. யார் பசிக்கிறதோ அவன் சாப்பிட்டுட்டு போகிறான். கோட்டீஸ்வரனாக இருக்கலாம், அன்றைக்கி அவனுக்கு ஆகாரம் கிடைக்காம இருந்து கை நீட்டுவிட்டானா அவனுக்கு போட்டுத்தான் ஆகணும். அப்படி யார் யார் என்ன குலமோ என்ன தர்மத்தில் இருக்காளோ அந்த தர்மத்தை விடாமல், அவன் என்ன ஒஸ்தியா நான் என்ன மட்டமா அப்படின்ற இந்த வேண்டாத கேள்வியெல்லாம் கேட்காமல் இருந்த குலத்திலேயே இருந்தபடிக்கே பக்தி மட்டும் பண்ணிக்கொண்டு, பகவான்கிட்ட பக்தி, பகவான்கிட்ட பக்தி பண்ணக்கூடிய அடியார் இடத்துல பக்தி, அப்படி பண்ணி இருந்திருக்காங்கிறத காட்டுறது. அதே மாதிரி வேடுவராக இருந்த கண்ணப்ப நாயனார் தாழ்த்தப்பட்ட குலத்தில் பிறந்த நந்தனார், மீனவராக இருந்த அதிபத்த நாயனார், இவாழாமும் பகவான பக்தி பண்ணி சுவாமி அடைஞ்சிருக்கான். அதனால குலம் ஜாதி அதில் விஷயம் இல்லை. அதில் அவ எப்படி பக்தி பண்ணுறான், எந்த அளவுக்கு தியாகம் பண்ணுறாங்கிறது தான் இந்த சரித்திரங்கள் சொல்கிறது. அதிபத்த நாயனார் சரித்திரத்தில் அவர் மீனவர், அவர் தொழிலே அது தானே. இந்த குலத்தில் பிறந்திருக்கேன், பகவான் என்ன இப்படி படைச்சிருக்கான்னு அதை மீன் பிடிப்பார். முதல் மீன் கிடச்சிதுன்னா அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் எவ்வளோ உயர்ந்த ரகமாக இருந்தாலும் சிவார்ப்பணம்னு திருப்பி விட்டுடுவாராம். ரெண்டாவது கிடச்சது தான் வியாபாரத்துக்கு எடுத்துப்பார். பகவான் அவர் சோதனை பண்ணுறதுக்காக என்ன பண்ணினான், மீனே கிடைக்காத பண்ணினான். வியாபாரம் பண்ண முடியல. கிடைச்சாலும் ஒன்று கிடச்சிதுன்னா சிவார்ப்பணமும் பண்ணிட்டு அப்புறம் ரெண்டாவது கிடைக்காது. குடும்பமே வறுமையில் கஷ்டப்படுற நிலைமை. ஒரு ஒரு நாளும் போய் மீன் பிடிக்க போகிறார். அந்த அன்னைக்கு ஒரு மீன் கிடச்சிது, நல்ல பெரிய மீனாக இருக்குது. அது தக தகதகம் தங்கம் மாதிரி மின்றது. அவள் எல்லோரும் சொன்னால், கூட இருக்கிறவாள்லாம், இது ஒன்று விற்றுட்டேன்னா உன் குடும்ப கஷ்டமே போயிடும்னா. பண்ண முடியாதப்பா, இது முதல் மீன், என்னுடைய பழக்கப்படி சிவார்ப்பணம்னு விட்டுடுவேன்னு அவர். ஏண்டா ஒரு வாரமாக பட்டினி கிடக்கிறியா, இதை அப்படி பண்ணணும்னு என்ன இருக்குதுன்னா, என் நியமத்தை நான் மீற மாட்டேன். இப்படி ஒரு அபூர்வமான மீன் கிடச்சதே இல்லை, பகவான் என்ன சோதனை பண்ணார், இது சிவனுக்கு தான் அர்ப்பணம்னு விட்டுட்டார். குடும்பமே பட்டி கிடந்தாலும் என் தர்மத்தை விடமாட்டேன்னு அந்த மீனவரை பரமேஸ்வரன் கூட்டின்னு போனார்னு தான் இருக்குது சரித்திரம். பெரிய புராணத்திலே இருக்கிற சரித்திரம் தான். அதனால் ஜாத்தியோ குலமோ கிடையாது, அந்தஸ்து கிடையாது, படிப்பு கிடையாது, பக்திங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் பகவான் வசப்படுறார் அப்படிங்கிறத காட்டுறது இந்த சரித்திரங்கள். இப்போ உலகத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் பொய்யான விஷயங்களில் மனசை ஈடுபடுத்தாதபடிக்கு மெய்ப்பொருளாகிய பகவானை பரம்பொருளை நினைத்து கொண்டே இருந்துட்டா உலகத்துலேருந்து விலக முடியாது. விலக வேண்டிய அவசியம் இல்லை. பகவானிடத்தில் இருக்கக்கூடிய சிந்தனை விலகாமல் இருக்கணும். தபோவனத்தில் ஒரு பாட்டு பாடுவா, எண்ணம் அனைத்தும் அவன் வசம் வைத்த பின் ஏக்கமும் உண்டாமோ, இந்த மண்ணகத்தே தெய்வ வாசகம் கேட்ட பின்
மாறுதலும் உண்டாமோ? தெய்வீக பேரொளி தேடி அடைந்த பின் சிந்தனை உண்டாமோ? அவன் கை வைத்து அருள் பெறும் காட்சி அளித்த பின் கம்பீதம் உண்டாமோ? உள்ளத்திலே அருள் ஊறிய பின்பு இடையூறுகள் உண்டாமோ? ஞான வெள்ளப்பெருக்கு விழுங்கிய பின்னரும் வேதனை உண்டாமோ? ஆண்டவன் ஆதிசதாசிவனாட்சியில் அச்சமும் உண்டாமோ? உன்னை தூண்டி நடத்தும் ஸ்வயம் ஜோதியான பின் சொர்வதும் உண்டாமோ? ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே என்று ஆனந்த கூத்திடுவாய், பரமாத்மஸ்வரூபம் அறிந்து கொண்டேன் என்று ஆனந்த கூத்திடுவாய். சித்தமெல்லாம் பகவான் இடத்துல வச்சுட்டா சித்தத்தை சிவன் பாலே வீர்த்தார்க்க முடியும்னு அவர் சொல்லிட்டார். பகவானத்தவர் அந்நியதா சிந்தனை இல்லாமல் வாழக்கூடிய நிலை அப்பேற்பட்ட அடியவர்களுக்கு உண்டு. நமக்கு அப்படி முடியல, உலக வாழ்க்கை இருக்கே பரவாயில்ல, உலக வாழ்க்கையில் நம்மளை ஆழ்த்தக்கூடிய விஷயங்களில் அதிக நேரம் செலவு பண்ணாமல் தெய்வீக விஷயத்திலேயே செலவு பண்ணி எது நமக்கு அமைதியும் ஆனந்தமும் சந்தோஷமும் இந்த லௌகீக வாழ்க்கைக்கு வேணுங்கிற சகல சௌக்கியங்களும் கொடுக்குமோ, அந்த பகவானோட சரணாரவிந்தத்தில் ஒரு நாட்டம் இருந்து வாழ்ந்துட்டா கொஞ்சம் கொஞ்சமாக வேண்டாத பற்றுகள்லாம் நம்மளை விட்டு நீங்கிடும். பகவான் நம்மளை கெட்டியாக பிடிச்சுருவார். அதுக்கப்புறம் இன்பமே என்னாலும் துன்பமில்லைன்னு அப்பர் சுவாமிகள் சொன்ன மாதிரியான நிலை. அப்போ அதுக்குள்ள அதுவரையில் எப்படி இருக்கணும்னா, இந்த மொத்த பலாப்பழம் வாங்கின மாதிரி மொத்த உலகத்தோடு தான் எடுத்துக்கணும். எதையும் தள்ளுபடி பண்ண முடியாது. எதை வேணுமோ அதை கிரகிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்கி சத்சங்க நாட்டத்தோடு இருந்தால் வேண்டாதது தானே விலகிடுங்கிறார். மெய்ப்பொருள் நாயனார் சரித்திரத்தில் திருக்கோவிலூர்னு சொல்லக்கூடிய திவ்யமான க்ஷேத்திரத்தில் சேதி நாடுன்னு அந்த காலத்தில் பேர். இப்போ பாரத தேசம் ஒரு தேசமாக இருக்க இல்லையோ, அப்போ நிறைய தேசங்களாக பிரிஞ்சிருந்தது. 56 தேசத்து ராஜாக்கள்னு கதை சொல்லுவா. அப்படி தனித்தனி தேசமாக இருந்த சேதி நாட்டு ராஜாவாக இருந்தவர் சத்யார்த்தர் அப்படின்னு சிவபக்தி விலாசத்தில் அவர் பெயர் சொல்கிறது. சத்ய அர்த்தர் அப்படின்னு மெய்ப்பொருள் அப்படின்னு தமிழில் மெய்ப்பொருள் நாயனார் ராஜாவாக இருக்கார். ராஜாவுக்குண்டான அந்த தர்மத்தோட நாட்டை காப்பாற்றிண்டு அத்தனை ஜனங்களும் தன்னுடைய குழந்தைகள் போல பாவித்து அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணி கொண்டு, ராஜரீகம்ங்கிறது அரசியலுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ நாம் பார்க்குற அரசியலோடு அந்த காலத்து அரசியலை ஒப்பிடவே கூடாது. மகா பாபம், இது சுயநலமே நிரம்பின ஜனங்களை மொட்டை அடிக்கிற அரசியலை நாம் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அப்படி இல்லை, இந்த ஜனங்களுக்காக தான் நாம் வாழணும்னு ராப்பகலாக உழைக்கக்கூடியவா. நம்ம புண்ணியத்தினால நமக்கு அப்படி ஒரு ஆட்சி கிடச்சிருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஜனங்களுக்காக வாழறது, ராப்பகலாக ஜனங்களுடைய நலன் மட்டுமே நினைக்கிறது. ஜனங்கள் நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, ஜனங்கள் தார்மீகமாக இருக்கணும். தார்மீகமாக இருந்தால் தானே நன்னா இருக்க முடியும். தார்மீகமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அவளுக்கு தெய்வ பக்தி வரணும், கடவுள் மேலே நம்பிக்கை வரணும், பகவத் பக்தி வரணும். அப்படி இருந்துட்டு அவள் தர்மத்தை விட்டு விலக மாட்டாள். தர்மத்தை விட்டு விலகாத ஜனங்கள் இருக்கிற இடத்துல தப்பு நடக்க வழி இல்லை. சட்டம் ஒழுங்கு லா அண்ட் ஆர்டருக்கெல்லாம் வேலையே கிடையாது இல்லையா. தப்பு நிறைய நடக்கிறதுன்னா நம்ம சுவாமி குருநாதர் ஞானானந்த சுவாமி சொல்வார், பகவானை மறந்துட்டு வறட்டு பிரபஞ்சத்தையே ஜனங்கள் நினைக்கிறார், அதனால் மனசு கெட்டு போகிறதுங்கிற. வறண்ட பிரபஞ்சம், பகவான் இல்லாத, அவர் இல்லாமல் ஒன்றுமே இல்லையே, ஆனால் அவர் அவரை நினைக்க மாட்டேங்கிறா. அந்த நன்றி அவளுக்கு இல்லை, கடவுள் இல்லைன்னு சொல்கிறா, தெய்வ வழிபாடு இல்லைங்கிறா. அப்படின்னா அந்த மனசில் வெறும் படிப்புனால் வரக்கூடிய அறிவு நல்ல எண்ணத்தை கொடுக்கறதில்ல. நிறைய படிச்சுட்டாங்கிறதுனால பாபம் பண்ணாமல் இருக்கிறதுல நிறைய பண்ணுறான், திட்டம் போட்டு ரொம்ப அழகாக பண்ணுறான். அதனால் அந்த படிப்பு அதை கொடுக்கறது இல்லை. ஞானமும் கல்வியும் நயத்தலருதுன்னு ஔவையார் சொன்னால், ஞானம் வேறு கல்வி வேறு. இந்த ஞானம்ங்கிறது எப்போ ஏற்படும்னா, தெய்வ பக்தியினால் ஏற்படும். அதனால் ராஜா என்ன பண்ணுவார், எல்லா இடத்துலையும் கோவில்கள் இருக்கிற இடத்துல கோவில்களில் பூஜை நடக்கிறாப்பில் பண்ணுவார். ஒரு காலம் விடாதபடி பூஜை நடக்கணும், அதுக்கேற்ற ஆட்களெல்லாம் அங்கே போட்டு. வெறும் பூஜை மட்டும் இல்லை, பகவானுக்கு இசை ரொம்ப பிடிக்கும், ஏழு இசைன்னு சொல்கிறார். அதனால் பகவானுக்கு சப்த சுரங்களோட சங்கீதம் பாடுறவா, சங்கீர்த்தனம் பண்ணுறவா, நிருத்தியம் பண்ணுறவா, என்னென்ன சேவைகள் உண்டோ அவ்வளவும் ஏற்பாடு பண்ணி, அவளுக்கு அதுக்கான வாழறதுக்கான வகைகள்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து, நம்ம காலத்துக்கு அப்புறமும் கோவிலில் நல்லபடியாக அந்த சேவையெல்லாம் நடக்கணுங்கிறதுக்காக நிறைய சொத்துக்கள்லாம் அந்த கோவிலுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்து,
அப்பப்போ வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டுருந்து தன்னுடைய தேசத்தில் எத்தனை கோவில்கள் இருக்கோ எல்லாத்தையும் போய் பரிபாலனை பண்ணி பார்த்துட்டுருப்பா. தன்னால் முடிஞ்ச கைங்கரியமெல்லாம் பண்ணுவா. அப்படிலாம் பண்ண 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 ஜனங்களுக்கு பக்தி உண்டாகி இப்போ இது மாதிரி ஒரு கோவில் இருக்குது, இல்லைன்னா நம்ம எங்கே போய் கும்பிட போகிறோம்? கோவில்கள் இருக்கிறதுனால பகவான் போய் தரிசனம் பண்ணுறோம், மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கிறது, சாந்தி கிடைக்கிறது. எங்கெங்கோ சுற்றி அலைஞ்சிட்டு திரிஞ்சுட்டு இங்கே வந்தால் தானே நமக்கு நிம்மதி கிடைக்கிறது. அதுக்கான ஸ்தலங்கள் வேணுமே, அதுக்கான இடங்கள் வேணுமே. அப்படி இல்லாத இடங்களில் கோவில் கட்டுவா. கோவில் கட்டுற காலத்தில் கருங்கல் திருப்பணி பண்ணுறதுனால ஏகப்பட்ட பேருக்கு வேலை கிடைக்கும் அந்த நேரத்தில். அது அந்த காலத்தில் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் அதுதான். அது கோவிலை ஒட்டினாப்பில் பல பேருடைய வாழ்க்கை நடக்கும். அங்கே பகவானுடைய நிவேதனம் பண்ணி எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுவா. அப்படி ஜனங்களோட வாழ்க்கை தெய்வத்தை சார்ந்து தெய்வத்தை ஒட்டி இருந்தது. ராஜாக்கள் அதை கவனிச்சுட்டு இருந்தா. முன்னவர் கோவில் பூஜைகள் முற்றிடில் திருமூலர் சொல்கிறார் இல்லையா, மன்னவர்க்கு தீங்குல வாரி வளம் குன்றுங்கிறார். பகவானுக்கு நடக்க வேண்டிய பூஜைகள் எந்த ஊரில் நடக்கலையோ அங்கே ஆட்சி பண்ணுறவாளுக்கு கெட்டது வரும், மழை குறைஞ்சு போயிடும், நாட்டில் சௌக்கியம் இருக்காது, திருட்டு ஜாஸ்தியாகுங்கிறார். இது யார் சொன்னானா? என்னோட கற்பனை இல்லை, நந்தி பகவான் சொன்னார் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம பார்க்கக்கூடியதுக்கெல்லாம் காரணம் என்ன? பகவானுக்கு பூஜை நடக்காத பல கோவில்களை பார்க்குறோம். ஒரு கிராமத்தில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்நிய மதத்தை கொண்டு வரா. நம்மளாம் என்ன பண்ணிட்டோம்? கிராமத்தில் இருந்தோம், அக்ரஹாரத்தில் இருந்தோம், பழுப்புக்காக கிராமத்துலேருந்து நகரத்துக்கு வந்தோம், அப்புறம் நகரத்துலேருந்து வேறு மாநிலத்துக்கு போனோம், அப்புறம் கடல் கடந்து அண்ணன்ட்டு போனோம். இப்போ அக்ரஹாரத்தில் யாருமே இல்லை. சுவாமிக்கு யார் பூஜை பண்ணுவா? துக்காராம் மகாராஜுடைய பூர்வஜரான விஸ்வம்பர மகாராஜ் சரித்திரத்தில் பூனேல சைன்யத்தை உத்தியோகம் பார்க்க போகிறோம், நாங்கள் ரெண்டு பேர் கிளம்புறோம்னு ஹரிய முக்குந்துன்னு ரெண்டு பசங்க துக்காராம் மகாராஜோட முப்பாட்டனார் காலத்து கதை. அப்போ அம்மா அம்மாபாய்கிட்ட சொல்கிறா, வீடு சொத்துக்கத்தெல்லாம் விற்றுக்கிட்டு அங்கே போய் வேலை வாங்கிக்கலாமா, அங்கே வேலை தேடிக்கலாம், சௌக்கியமாக இருக்கலாங்கிறா. ஏடா எல்லாத்தையும் விற்றுடுவேள் பாண்டவங்க என்னடா பண்ணுறது, உங்கள் அப்பா கோவில் கட்டியிருக்காரு, விட்டல் வந்திருக்காரு இந்த ஊருக்கு கோவில் கட்டியிருக்காருன்னா இந்த ஊரில் இருக்கிற யாராவது கவனிச்சுப்பா, அதுக்காக இங்கே உட்காந்துக்கு அந்த கல்லுக்காக உட்காந்துருக்க முடியுமான்ட்டான். வாழ்க்கை வீணாக போயிடுச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் உள்ள தலைமுறையில் பண்ணின பக்தினால துக்காராம் மகாராஜ் நம்ம கிடச்சார். இப்போ நம்ம ஊரை விடப்படாது, நம்ம சுவாமியை விடப்படாது, நம்ம குலதெய்வத்தை விடப்படாது, அங்கே வழிபாடு நடக்கணும். வெறும் போய் ஒரு பூஜை போட்டுட்டு வந்துட்டோம், அன்றைக்கி பத்து பேர் சாப்பாடு போட்டோங்கிறது இல்லை. ஆன்மீகம் அந்த ஊரில் இருக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணினோம்னு ஒரு கேள்வி நம்ம கேட்டுக்கணும். நம்ம ஊரில் இருக்கிற மக்களுக்கு ஆன்மீக வாசனை கிடைக்கிறதுக்கு, ஆன்மீக ஆகாரம் கிடைக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணினோன்னு நம்மளை நாமே கேட்டுக்கணும். யோகி ராமசூர்த்துமார் சுவாமி சொல்கிறார், அதை பழப்புக்காக வெளியூருக்கு வந்துவிட்டேன், சம்பாதிச்சுட்டே இருக்கேன். ஒரு பக்தர் சொன்னார் நேற்று பேசின்னு இருக்கிறத, பேங்க்கில் நிறைய டெபாசிட் பண்ணுறான், அதில் வர்ற வட்டியை செலவழிக்கிறது கூட சந்தர்ப்பம் இல்லாத அளவுக்கு அவ்வளோ வட்டி வருது, இவனும் செலவு பண்ணாமல் கருமையாகவே வாழறான், அந்த வட்டியும் இன்வெஸ்ட் பண்ணுறான், என்ன நியாயம்னு தெரியலேன்னு. என்னத்தை கொண்டு போக போகிறோம் நம்ம? ஒன்றும் இல்லை, உனக்கு வேணுங்கிறத வச்சுக்கோ. எல்லாத்தையும் தானம் பண்ண சொல்லலை, அப்படி பண்ணவும் முடியாது நம்மளால். ஆனால் நமக்கு என்ன வேணுங்கிறத ஒரு வரையறை வேணுமே. எத்தனை வயசு வரையில் சம்பாதிச்சுட்டு இருக்க போறே? ஒரு பிஸ்னஸ் மேன் சொன்னார், கோடிக்கணக்கில் நான் சம்பாதிச்சேன், பிள்ளைங்க நல்லா படிக்க வச்சேன், பிள்ளைங்க நீ இந்த பிஸ்னஸை பார்த்து கூட எனக்கு வயசாக எடுத்துன்னு, உன் பிஸ்னஸ் வேணாம், நான் தனியாக ஆரம்பிச்சுக்கிறேன், நான் கோடீஸ்வரன் வரேன்னுட்டாங்க. நீ என்ன பண்ணுறது இப்போ? நல்ல காரியங்களுக்கு அள்ளி அள்ளி தாராளமாக கொடுக்க 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 அது செலவு கிடையாது, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறான், அது முதலீடு. நல்ல காரியங்களுக்கு இதுதான் இந்த பொய்யான உலகத்தில் மெய்யான விஷயம். நான் கதையில் சொல்வேன், பொய்யில் பொய், பொய்யில் நிஜம், நிஜத்தில் நிஜம், நிஜத்தில் பொய்ன்னு நாலு விஷயம் இருக்கு. இந்த வாழ்க்கையே பொய்யுங்கிறா, அது நிஜம்தான். ஏன்னா இப்போ எனக்கு வயசாகிடுச்சு இல்லையோ, சின்ன வயசில் இருக்கிற ஃபோட்டோ பார்த்தா அந்த உடம்பு இப்போ இல்லையா? ஆனால் பொய் தான் இல்லையா? இளமை நிற்கிறதில்ல, உடம்பு நிற்கிறதில்ல, வசதி வாய்ப்பு நிற்கிறதில்ல, எல்லாம் மாறிண்டே இருக்குது. சாஸ்வதம் இல்லை, நிலையில்லாததுங்கிறதுனால அது பொய் இல்லையா? ஒருத்தர் சொல்கிறார், ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறார், நான் பண்ணித்தரேன் சார், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டார். உடனே இன்னொருத்தர் சொல்கிறார், சார் அவர் பேச்ச நம்பாதீங்க சார், இந்த ஆள் மாற்றி மாற்றி பேசுவார் அப்படிங்கிறார். இப்போ மாற்றி மாற்றி பேசுகிறவான்னு சொன்னால் அவன் பேச்சு ஒரு ஸ்திரமான பேச்சு இல்லைன்னா அதை யார் நம்புவா? அது பொய் தானே. உலகத்தில் மாறுதல் உண்டு,
உலகத்தில் எதுவுமே நிலை இல்லையே, நம்ம பார்த்துட்டே இருக்கோமே, மாறுதலுக்கு உட்பட்டதுங்கிறதுனால இந்த பிரபஞ்சம் பொய். இந்த பொய்யான உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம், இதனால இது மெய்யின்னு நினச்சின்னு வாழ்ந்துட்டுருக்கோம். எதுவும் நிற்க போகிறது இல்லைன்னு நமக்கு புத்திக்கு பட்டால் கூட மனசுக்கு படமாட்டேங்கிறது. சரி, இது ஒரு பொய்யாச்சா, இந்த பொய்க்குள்ள என்ன பொய்யின்னு கேட்டால், அவள் ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆறாப்பில் காமிச்சான் நேத்திக்கு, அப்புறம் தகராறு வந்துடுச்சு, என்ன ஆகும் தெரியல, டைவர்ஸ் ஆகுமோ என்னமோ, நாளைக்கு சீரியல்லன்னு கேட்குறான். ஆ, அவள் பிரிஞ்சுட்டாள், அப்புறம் சேர்ந்துட்டாளாங்கிறான். இதுதான் பொய்யில் பொய், இந்த உலகமே பொய். ஏ ஜகுமாயா சபு சபனனக்கி முரிலாகி லகன குரு சரணனக்கி. இந்த உலகம் பூரா ஒரு கனவுங்கிறார். கனவு காண்றோம், ஒரு ஒரு நாளும் கனவு காண்றோம். காணும்போது கனவுன்னு யாருக்கும் தெரியறது இல்லை, நிஜமாத்தான் தெரியறது. முழிச்சுனதுக்கு அப்புறம் தான் அது கனவுன்னு தெரியறது. ஒரு பஜனைக்கு போகணும்னு லீவு கேட்குறேன் என்னுடைய பாஸ்கிட்ட, நோ நத்திங் டு யூ, யூ கெனாட் கோ அப்படின்னு பாஸ் சொல்லிட்டார். ரொம்ப மனசு வருத்தம் ஆகிடுச்சு, என்னடா லீவு கிடைக்கலையே இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு வேதனைப்பட்டுனே இருக்கேன். கனவு கலைஞ்சு கொடுத்து வேலை போய் 16 வருஷம் ஆகிடுச்சேன். அப்போ தெரியல, பார்க்கும்போது நிஜமாக தெரிகிறது இல்லையா. இந்த வாழ்க்கையும் அப்படி தான், அதனால் இது பொய்ங்கிறா. இந்த பொய்க்குள்ள பொய் என்ன, இதில் வேண்டாத வம்பு விவகாரங்கள், சினிமா சீரியல்னு அதுக்கு கவலைப்படுறது, சினிமா பார்த்துட்டு பிழிய பிழிய அழறது. இது பொய்க்குள்ள பொய், பொய்க்குள்ள நிஜம் என்ன. இந்த பொய்யான வாழ்க்கையில் சத்சங்கத்தை செலவழிக்கிற நேரம் நிஜம், மகான்களை தரிசனம் பண்ணுற நேரம் நிஜம், பகவான் நாமா சொல்லி நல்ல காரியங்கள் பண்ணுற நேரம் நிஜம். அது எப்படி, அது மட்டும் எப்படி நிஜமாகும் அப்படின்னு கேட்டால், வெடிகாத்தால் கனவு காண்றோம், நல்ல கனவு கண்டால் சந்தோஷம் வருது. ஏன்னா வெடிகாத்தால் கண்டது பலிக்கும்னு நமக்கு தெரியும். கட்டவங்க கனவு கண்டால் பயம் வந்து உடனே கை கால் அலம்பிட்டு விபூதி விட்டுட்டு பகவானே துஷ்டப்பரம் பறிக்கப்படாதுன்னு திருப்பி படுத்து விடுறோம். இப்போ கனவுன்னு அதை ஒதுக்கிறது இல்லை, அதுலேயும் நிஜம் போய் இருக்குது. அது மாதிரி இந்த வாழ்க்கையில் ஒரு நாடகமே நடக்கிறதுன்னு எடுத்துட்டா, இங்கே ஒரு நாடகம் போடுறா சிவன் கோயிலில் ஒரு உற்சவத்துக்காக, சிவலீலையிலும் ஒரு நாடகம் போடுறான்னு வச்சுப்போமே, அதில் யார் அம்மா அப்பா பிள்ளைன்னு நடிக்கிற நாடகம் சிறுத்தொண்டனார் சரித்திரம் போடுறான்னா, எல்லாம் வந்து அம்மா அம்மா இல்லை, அப்பா அப்பா இல்லை, பிள்ளை பிள்ளை இல்லை, இந்த பைரவராக வரவர் அந்த பைரவர் இல்லை, எல்லாம் வேஷம்தான். பிள்ளைக்கறின்னு போடுவார், நிஜமான பிள்ளைக்கறியாது, ஏதோ ஒரு பட்சணம் பண்ணி அதை அப்படி போட்டிருப்பா, சக்கச்சவேல்னு பண்ணி போட்டிருப்பா. இவர் அந்த பைரவரத்தை சாப்பிட்றாப்பில் வருது, அப்புறம் பிள்ளை கூப்பிடுங்கிறார், பிள்ளை வரமாட்டான் அவன் இப்போது உதவான்னு அவர் சொன்ன உடனேயே அவன் வராமல் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல, இவர் வாசலில் போய் நின்று தான் அறுத்து கறி சமைச்ச குழந்தையே சீராளாவா செல்வமகனேவான்னு குழந்தை அப்பான்னு ஓடி வந்துடுத்து. என்னடாது, நம்ம குழந்தைய நம்ம கறி சமைச்சு பெருமாறி இருக்கோம், இவர் கூப்பிட சொன்னார்னு சிவனடியார் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசப்படாதுன்னு கூப்பிட்டுட்டோம், குழந்தை உயிரோடு வந்துட்டானேன்னு திரும்பி பார்த்தா சிவனடியாருங்கல்ல பரமேஸ்வரன் இருக்கான்னு சிறுத்தொண்டனார் சரித்திரம் இருக்குது. நாடகம் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் பிரமாதமாக கை திட்டினா, பிள்ளைக்கறி சமைக்கிறது எல்லாரும் ஓன்னு அழுதா, அப்புறம் அவாவா வேஷம் கலைஞ்சு அவாவா வீட்டுக்கு போயிட்டா, ஜடையை கலைச்சுடலாம், அந்த பைரவர் வேஷத்தை கலைச்சுடலாம், சிறுத்தொண்ட நாயனார் அவருடைய வேஷத்தெல்லாம் கலைச்சுட்டு பேண்ட் ஷர்ட் மாட்டின்னு ஜம்முன்னு ஏறி டூ வீலரில் கிளம்பி போயிடுவார். சாப்பிட்ட பட்சணத்தை என்ன பண்ண முடியும், கலைக்க முடியுமா, உள்ளே போனது போனது தானே. அப்போ இதில் ஏற்படக்கூடிய அனுபவங்கள் சத்தியம், வாழ்க்கை போய் அனுபவம் சத்தியம். அதனால் பொய்யான வாழ்க்கையில் நம்மளை இன்னும் அழுத்தக்கூடிய அல்ப விஷயங்களில் நாட்டம் செலுத்திவிட்டால் பொய்யில் பொய், இந்த பொய்யிலேயே இருந்துன்னு பகவானை நினச்சுட்டா பொய்யில் மெய், அந்த மெய்யில் மெய் மெய்யில் பொய்னு ஒன்று இருக்குது. சத்சங்கத்தினே இருந்து கொண்டு கோவிலுக்கு வரா, பகவானை நினைக்கிறது இல்லை, பஜனை கோஷ்டியில் இருக்கான், மனசு வம்பு விவகாரத்தில் இருக்கு, புண்ணிய காரியங்கள் பண்ணக்கூடிய இடத்துல இருந்துட்டே பாபகாரியம் பண்ணுறான். பணத்துக்காக எதை வேணால் பண்ணக்கூடிய மனுஷாவை நம்ம பார்க்குறோம். எல்லாரும் பக்தாலும் ஞானிகளும் இல்லை, அப்படி ஆக வேண்டிய நிலையில் இருக்கிறவாளும் நிறைய பேர் நம்மளாம் வரும் இல்லையா. அப்போ இந்த நிஜமான இடத்துல இருந்துட்டே பணத்துக்காகவோ புகழுக்காகவோ பாபகாரியத்துக்கு பயப்படாமல் போகிறவா மெய்யில் இருந்துட்டு பொய்க்கு போயிடுறான். மெய்யில் மெய்யுங்கிறது என்னன்னா, சத்சங்கத்துக்கு வரோம், பஜனை பண்ணுறோம், கோவிலுக்கு வரோம், கைங்கரியம் பண்ணுறோம், சேவை பண்ணுறோம், இந்த காரியங்கள்லாம் பண்ணினாலும் சித்தம் வந்து பகவான்கிட்ட போய் கலந்து அவரோட ஆகிற மட்டுக்கும் வேறு லட்சியம் இல்லாமல் இருந்து அதை அடைஞ்சுட்டால், ஒரு நதி போய் கடலில் கலக்கிறது போல இந்த ஜீவன் சிவம் ஆயிடுத்துன்னா மெய்யில் மெய்.
ஆக இந்த உலக வாழ்க்கையில் இருந்து கொண்டே தன் அடையிறதுக்கு பகவான் இத்தனை வழி காட்டுறார் நமக்கு. அழிஞ்சு போயிடாதே, ஞானிகள் வந்து பட்டினத்தார்மான் ஞானிகள் வந்து 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 வாழ்க்கையில் அவள் அனுபவித்த ஞானத்தெல்லாம் பாடல்களாக பாடி உபதேசம் பண்ணுறான். ஆச்சாரிய புருஷால் பகவான் அனுப்புகிறார் பொய்யில் ஆழ்ந்துடாமல் இருக்கிறதுக்காக. ஏதோ ஒரு சந்தர்ப்பம் வரட்டும், ஏதோ ஒரு ஒரு சூழ்நிலையில் மனசு மாறட்டும் அப்படின்னு பகவான் பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரார். நமக்கு நேரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் கூட இந்த ஜீவனை தெய்வத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு வழிவகையே தவிர பகவான் ஒரு நாளும் கஷ்டப்படுத்தவே மாட்டார். ஆஸ்பத்திரியில் சிகிச்சைங்கிறது ரண சிகிச்சை தான், கஷ்டமாக தான் இருக்கும். சௌக்கியமான கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரீட்மெண்ட் ஏதாவது உண்டோ? அப்படி இருக்க முடியாது. ஆனால் அந்த சிகிச்சை பண்ணினா அதுக்கப்புறம் வரக்கூடியது சௌக்கியங்கிறதுனால பகவான் கொடுக்குற அத்தனை சோதனைகளையும் நமக்கு பக்குவப்படுத்துறதுக்குன்னு ஏற்றுனுட்டோம்னா வாழ்க்கையில் எந்த ஜாதியோ எந்த குலமோ என்ன மதமோ என்ன இனமோ என்ன சூழ்நிலையோ பகவான் சத்தியம் பக்தி சத்தியம்னு உறுதியாக இருந்துடணும். அப்படி இருந்தவர் அவர். ஒரு நாட்டோட ராஜா மகாவீரர். வீரன்னு ஒன்று உண்டு, தீரன்னு ஒன்று உண்டு. சத்ருக்களை நேருக்கு நேர் எதிர்த்து சண்டை போடுறவா வீரர்கள். ஏக்நாத் மகாராஜ் சொல்கிறார், சத்ருக்கள் வெளியில் மட்டும் இல்லை, காம குரோத லோப மோக மத மாத்சரிய ஆறு சத்ருக்கள் உள்ளேயே உட்காந்துருக்காங்க. வெளியில் இருந்துட்டா ஒழிச்சுடலாம், உள்ளே இருக்கிறவாள் எப்படி ஒழிப்பேன்? நான்கிற ஆணவத்திலேருந்து தானே இவ உண்டாரா, அதை ஒழிச்சுட்டா இதை ஒழிச்சுடலாம் இல்லையா? சாதுக்களுக்கு சேவை பண்ண குரு பக்தி பண்ண பண்ண பகவத் பக்தி பண்ண பணிஞ்சு இருக்க இருக்க இந்த ஆணவம் அழிஞ்சு கொடுத்துனா அந்த சத்ருக்கள் போயிடுவாளே. நான் ஒழிந்து நீயாக வேண்டும் மையா, நாதாந்த துயனே வேதாந்த மெய்யனே, நான் ஒழிந்து நீயாக வேண்டும் மையா. இந்த நான் ஒழிஞ்சால்தானே நீ ஆக முடியும். நான் நான் மாறுதட்டின்னு என்ன நினைச்ச நீ அப்படிங்கிற மட்டும் பகவான் கிட்ட போக முடியாது. நான் தான் சொல்கிறோமே, சுவாமி சொல்லுவார் தபோவனத்தில், நான்கிறது உடம்புன்னு நினச்சி நுடுறோம், உள்ளுக்குள்ளே இருக்கிற தான் என்னன்னு தெரிஞ்சு நுட்டா நான் போயிடும்பர். தானாகி நின்றதை பிரம்மம் என்று கூறுவார், பிரம்மமாகி நிற்பதே நீ என்று கூறுவேன், நான் ஒழிந்து நீயாக வேண்டும் ஐயா. பகவான் இடத்துல மனசு ஈடுபட மாட்டேங்கிறதே, சஞ்சலமாக இருக்கே, ஒரு இடத்துல மனசு நிற்கலையே. சத்சங்கத்துக்கு வந்து உட்கார்றதே துர்லபம், 5-10 நிமிஷம் உட்கார்றதுக்குள்ள ஏதோ ஞாபகம் வந்து நம்மளை கிளப்பிட்டு போய்டுறது. ஏன்னா மனசோட சஞ்சலம் தான் உடம்பு ஆட்டி வைக்கிறது. ஒரு இடத்துல உட்காந்து சத்சங்கத்தை அனுபவிக்கணும்னா உடம்பும் உட்காரணும் மனசும் உட்காரணும். மானாடும் மயிலாடும் மாட்டத்திற்கு களவுண்டு, மனமாடும் மாட்டத்திற்கு அளவே இல்லை, அளவில்லாட்டத்தால் அகிலத்தில் அலைகின்றேன், அரும்பாடுபட்டும் உள்ளே அமைதி இல்லை, அமைதியில்லா வாழ்வு அடியேனுக்கு எதற்காக, அழித்து விடு எந்த ஆணவத்தை, ஆணவம் அழிந்தால்தான் அறிய முடியும் முன்னே, அண்டி வந்தேன் ஞானானந்த வள்ளலே, நான் ஒழிந்து நீயாக வேண்டும் ஐயா. குருநாதர்கிட்ட போனா தான் அகங்காரம் போகும், சாதுக்களுக்கு சேவை பண்ணித்தான் ஆணவம் போகணும், வேற வழி இல்லை. இந்த ராஜா அப்படி இருந்தார். எப்படி இருக்காருன்னு சொல்றா, தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லையும் அன்றுள் ஆடிய பெருமா நண்பர் காவனாகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்தபோது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார். யாராக வந்துட்டான சந்தோஷமாக அள்ளி அள்ளி கொடுப்பார். எங்கிட்ட இருக்கிற செல்வமெல்லாம் என்னதில்லை, நான் பாதுகாவலன் தான், கஸ்டோடியன். இதுக்கு ஓனர் யார், உரிமையாளர் யார்? பகவான் பரமேஸ்வரன். அவரோட செல்வத்தை பாதுகாக்க கொடுத்துருக்கார். பாதுகாத்து என்ன பண்ணணும், அடியவர்களுக்கு அள்ளி கொடுக்கணும். ஆனால் எதெல்லாம் சம்பாதிச்சாரோ, இவராக வம்பு சண்டைக்கு போகமாட்டார், யுத்தத்துக்கு யாராக வந்தால் விடமாட்டார், யாராலையும் இவரை ஜெயிக்கவே முடியாது, கடைசி மட்டுக்கு தோல்வியே பார்க்காதவர். காரணம் என்ன, சரீர பலமும் இருக்குது, மனோபலமும் இருக்குது, பக்தி பலம் இருக்குது, பகவான் துணை இருக்கார். அதனால் அப்படியெல்லாம் போய் நிறைய இடங்கள்லேருந்து செல்வங்கள்லாம் வரும். நாடு ரொம்ப வளமாக இருந்ததுனால எல்லா விதத்திலையும் அப்படி ஐஸ்வர்யம் இருக்கும்.
இதெல்லாம் நாம் அனுபவிக்கிறதுக்குன்னு நினைக்காமல் சாதுக்களுக்காக நாயன்மார்களுக்காக அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையே இருந்தார். மங்கையை பாகமாக உடையவர் மண்ணும் கோயில் எங்கனும் பூஜை நீடி எழிசை பாடல் ஆடல் பொங்கிய சிறப்பின் மல்க போற்றுதல் புரிந்து வாழ்வார் தங்கள் நாயகருக்கு அன்பர் தாழல்லால் சார்பொன்றில்ல. பரமேஸ்வரன் உமையொரு பாகனாக அர்த்தநாரீஸ்வரனாக இருக்கக்கூடிய பகவான் அவர் எங்கெல்லாம் இருக்காரோ அந்த இடத்துலலாம் அந்த கோவில்களெல்லாம் பூஜை குறைவர நடக்கிறதான்னு பார்ப்பார். வேதம் சொல்கிறதுக்கு பிராமணாள் இருக்காளா, பாட்டு பாடுறதுக்கு இருக்காளா, ஆடல் பண்ணுறதுக்கு இருக்காளா, சமைக்கிறதுக்கு இருக்காளா, அன்னதானம் நடக்கிறதா, அப்படி ஒன்று ஒன்றா பார்த்து 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 பண்ணுறார். திருக்கோவிலூரோட விசேஷம் என்ன, எட்டு இடத்துல பரமேஸ்வரன் வீரஸ்தானங்கள்னு தன்னுடைய வீரத்தை காட்டின இடம், வீரஸ்தானங்கள் தமிழில் வீரட்டானம்னு சொல்லுவாள். எட்டு இடத்துலன்னா அட்ட வீரட்டானம், அஷ்ட வீரஸ்தானங்கிறத அட்ட வீரட்டானம்னு சொல்லுவாள். அதில் அந்தகாசுரனை அழித்த இடம் திருக்கோவிலூர். பகவான்கிட்டயே பரமேஸ்வரன்கிட்டயே வரம் வாங்கிட்டு தேவர்களை சித்திரவதை பண்ணினான் அசுரன். அப்படி தானே பார்க்குறோம் புராணங்கள் இருக்குது. நிஜ வாழ்க்கையிலையும் பார்த்தா பூர்வ புண்ணியத்தினால ஒரு பதவியில் உட்காந்துக்கிறான், நிறைய சம்பாதிக்கிறான், அதை துஷ்பிரயோகம் பண்ணுறான், அதனால் அழிஞ்சு போகிறான். இதுதான் நம்ம பார்க்குறோம். பகவான் நேராக வந்து அழிக்கிறார்னு புராணத்தில் இருக்குது. பிரத்யட்சமாக இன்றைக்கி பார்க்க முடியலையே தவிர அந்நியாயமாக சம்பாதிச்சவன் எவனுமே கடைசியில் நன்னாக இருந்ததில்லை. அவள் அப்போ நன்னா இருக்காப்பில் ஏமாந்து போய் அவளே போய் அவள் வெட்டின குழியில் அவளே விழுந்துடுறான் இல்லையா. அப்படி உலகம் பூரா அந்தகாரங்கிற இருட்டுனால மூடி வச்சு அத்தனை பேரையும் ஜனங்களை கஷ்டப்படுத்தினான். இப்போ பரமேஸ்வரன் தன்னுடைய திருமேனியிலேருந்து பைரவ மூர்த்தியை உண்டாக்கி அந்த அந்தகாசுரனை அழித்த இடங்கிறது திருக்கோவிலூர். அதனால் அட்ட வீரட்டானத்தில் அந்த இடம் அது. அந்த காசுரன் தன்னை அடர்த்த வீரட்டனும் அமுதருள் கோவலனும் முந்துர எழுந்தருள் முதுநகர் கோவல் சார் முதறி வாழ நீரை எந்த ஞானானந்த எழிர் குரு அருள் என்ன இந்நிழல் சோலை வளர் வந்தவர் வினை போக்கும் ஞானபுரீஸ்வரன் மலரடி சார் நெஞ்சமே. அந்தகாசுரனை அழிச்ச பரமேஸ்வரனும் தபோவனத்தில் பாட்டுது ஞானபுரீஸ்வரர் தேவாரம். அந்தகாசுரன் தன்னை அடர்த்த வீரட்டனும் அவர் மட்டும் இருக்காரண்ணா, அவர் விட்டு பிரியாதவர் நோத்தரும் இருக்கார். அமுதருள் கோவலனும் உலகளந்த பெருமாள் இன்னண்ட இருக்கார், இன்னண்ட வீரட்டானேஸ்வரர் இருக்கார். அவள் ரெண்டு பேரும் அனுகிரகம் பண்ணுறதுக்கு நீ முந்தி நான் முந்தின்னு அனுகிரகம் பண்ணான். முந்துர அருள் செய்யும் முதுநகர் கோவல் சார் முதறிவாள நீரை தேவாரம் பாடிய மூவரும் பாடின இடம் அது. ஒளவையாருக்கு பெரியான கணபதி விநாயகர் ரகவலை கேட்டு வாங்கிட்டு தும்பிக்கால சுற்றி கைலாசத்துக்கு அனுப்பிச்ச இடம் அது. முதல் ஆழ்வார்கள் மூணு பேர் பாடின இடம் உலகளந்த பெருமாள் சன்னிதானம். ஆனால் வைஷ்ணவாளுக்கும் திருக்கோவிலூர் விசேஷம், சைவாளுக்கும் விசேஷம். இது பெண்ணை நதி தட்சிண பினாகினி நதியுடைய தென்கரையில் இருக்குது. வடகரையில் ஞானானந்த சுவாமியோட தபோவனம் இருக்குது. இன்னென்ன மாத்வாளுக்கு விசேஷமாக ரகோத்தம சுவாமி பிருந்தாவனம் பக்கத்திலேயே இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் எல்லா வகையிலையும் அதி விசேஷமான ஒரு க்ஷேத்திரம் திருக்கோவிலூர் க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்தில் இந்த ராஜா ஆட்சி பண்ணிட்டு ஜனங்களெல்லாம் பரம திருப்தியோடு வாழும்படியாக நாட்டை பரிபாலனை பண்ணிண்டு பரமேஸ்வரனுடைய தொண்டனுக்கு நான் தொண்டன்கிற எண்ணத்தோடு இருந்துண்டு சிவபக்தி குறைவில்லாமல் பண்ணிட்டுருக்கார். நம்ம பாரத தேசம் தனக்குன்னு இடைஞ்சல் பண்ணுறவாளுக்காக டிஃபென்சிவாக தான் யுத்தம் பண்ணுறதே தவிர, இப்போ இருக்கிற அரசியல் நிலைமையை சொல்கிறேன், நம்மளா போய் ஒருத்தண்டை சண்டை போட்டோன்னு கிடையவே கிடையாது உண்டா இல்லையா. இது தன பேர் தன ராஜ ரிஷிகள்லாம் காட்டின வழி தான் இன்றைக்கி நம்ம பண்ணுறோம். நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம எல்லையை விட்டு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு காஷ்மீர் பெயர்பட்ட பூமின்னு ஒரு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு பக்தர் வந்தார் நம்ம மடத்துக்கு. அவர் ஒரு புஸ்தகம் கொடுத்துருக்கார், ரொம்ப அருமையாக இருக்குது. எந்த இடத்துல பகவத்பாதால் சர்வஜ்ஞ பீட்டம் ஏறினாரோ, எந்த இடத்துல சாரதாதேவி உற்பத்தியான சாரதையே வந்தாலோ, எந்த இடத்துல காஷ்மீர சைவிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய சைவத்தில் ஒரு பகுதி உண்டானதோ, எந்த இடத்துல அத்தனை பண்டிதர்கள் காஷ்மீர பண்டிதர்கள் இருந்தாலோ, எந்த இடம் ஹிந்து தர்மத்தோட உயர்ந்த உன்னத ஸ்தானத்தில் இருந்ததோ, எந்த இடத்துல நம்ம குருநாதரோட குருநாதர சிவரத்திகிரி சுவாமிகள் மகா சமாதி ஆனாரோ, அந்த காஷ்மீர தேசத்தை காப்பாற்றுறதுக்கு நம்ம திண்டாடின்னு இருக்கோம்.
அந்நிய மதத்தில் அவன் மதத்தை பரப்புறதுக்கு அவன் பாடுபடுறான், நம்ம மதத்தை காப்பாற்றிக்க நம்ம பாடுபடுறோம். எவ்வளோ கேவலமான விஷயம் இல்லையா? நம்ம தர்மத்தை நம்ம தேசத்தை பிடிச்சபடி மண்ணை விட்டு கொடுத்துட முடியுமோ நம்ம? இல்லையா? அந்நிய தேசத்துக்காரன் ஏன் நம்மளோட யுத்தம் பண்ணுறான்? நம்ம அவன் முன்புக்கு போகலையே, நம்ம நன்னா இருக்கோங்கிறது தான் அவனுக்கு ப்ராப்ளம், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தேவே நன்னா இருக்கோமோ இல்லையோ அது அவனுக்கு பிரச்சனை. எந்த மதத்தையும் நிராகரிக்கலை, யாரையும் வெளியில் போகணும்னு சொல்லலை இல்லையா? அவளுக்கு உரிமையை கொடுத்துட்டு நம்ம பட்டினி கிடக்கிறோமே தவிர யாரையும் நம்ம கஷ்டப்படுத்தலையே. அப்பேற்பட்ட ஒரு தேசம், வந்தவர்கள்லாம் வாழ வைக்கிற தேசத்தை வேணும்னே வம்பு பண்ணி இந்த தேசத்தை ஒரு பகுதி அபகரிக்கணும், தேசத்தை பூரா மாற்றணும், நேரடியாக யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியல, தோத்து தான் போகிறான். எத்தனை மெய்ப்பொருள் நாயனார்னு ஒரு ராஜா, இது மெய்ப்பொருளாக இருக்கிற பாரத தேசம் விஷயம் என்னமோ ஒன்று தான். யுத்தம் பண்ணுறவன் தோத்து தான் போகிறான், தோத்து போய்ட்டோம் தேமே நிற்க மாட்டேங்கிறான். குள்ள நெறி வேலைத்தனம் ஏதாவது பண்ண பார்க்குறான், ஏதாவது பண்ணி ஜனங்களை மனசை மாற்றி மதத்தை மாற்றி இதெல்லாம் நம்மளோட இடம்னு ஆக்கிக்கணும்னு பார்க்குறான். ஆனால் அதர்மத்துக்கு என்றைக்கும் பகவான் தண்டனை தான் கொடுக்குறார். காலப்போக்கில் நம்ம தெரிஞ்சுக்க தான் போகிறோம். இந்த மெய்ப்பொருள் நாயனார்கிட்ட யுத்தம் பண்ணி தோத்து போன பல ராஜாக்களில் முக்தநாதன் ஒரு ராஜா, முக்தி முக்திநாதன் சம்ஸ்கிருதத்தில் போட்டிருக்கு, இந்த முத்தநாதன் தமிழில் போட்டிருக்கு. பலதரம் யுத்தம் பண்ணினா பலதரம் தோத்து போனா, தோத்து போனாலும் அவனுக்கு வெறி அடங்கலை. இந்த தேசம் இதோட இவ்வளவு சௌக்கியமாக இருக்கிற இந்த நாடு, இதை நம்ம கபடிகாரம் பண்ணிவிடணும். இந்த மெய்ப்பொருள்கிட்ட ஒரு ஒருத்தரமும் நம்ம தோத்து போகிறோம், ஏன்னா இவன் பொய்ப்பொருளாக இருக்காங்க, தோத்து போயிடுறான். பரமஹம்சர் சொல்லர், ஒரு அறையில் இருட்டாக இருக்குன்னா அந்த இருட்டை போன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தீபத்தை கொண்டு தான் இருட்டு போயிடுங்கிறார் அவர். அது மாதிரி இந்த மெய்ப்பொருள் எதிர்க்க பொய்ப்பொருளால் நிற்க முடியல. இந்த முத்தநாதன் நேரடியாக யுத்தம் பண்ணி பலதரம் தோற்று போய் ஒரு கபடமான ஒரு யோஜனை தோணித்து, என்ன ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இவரை ஜெயிக்க முடியும்னு பட்டுது மனசில். என்ன, கத்தியோட யுத்தத்துக்கு போனால் தோற்று போயிடுவோம், கபட யுத்தம் பண்ணலாம். அந்த காலத்தில் ராமராவண யுத்தத்தின் போது இந்திரஜித் வந்து மாயாஜால யுத்தம் பண்ணினான்னு சொல்லுவார் இல்லையா, கபட யுத்தம் பண்ணினான், இது கோழத்தனம். இவன் என்ன பண்ணினான், சிவனடியார் போல வேஷம் போட்டு கொண்டான். ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஔவையார் விநாயகர் கோவில்ல சொல்றா, வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டிங்கிறான். பகவத் பக்தி உயர்ந்தது, அந்த பக்திக்கு முறைகள் இருக்கு. ஒரு கோவிலுக்கு இப்படி தான் வரணும்னு இருக்குது, மகான்களை பார்க்க போகிறது இப்படி தான் போகணும்னு இருக்குது. வேஷத்தில் என்ன சார் இருக்குது, மனசில் தானே, அதெல்லாம் சும்மா பேச்சு. அப்படிலாம் நமக்கு பக்தியெல்லாம் வந்துவிடலை. ஞான வைராக்கியம் வந்த ஞானிகள் நிலைமை வேறு, அவளை மாதிரி நம்ம ஆகலை, ஆசாபாசங்கள் விடலை. அப்படி இருக்கிறத இப்போ உத்தியோகத்துலேருந்து நேரடியாக வரோம், அப்போ தப்பு சொல்கிறதுக்கு இல்லை. கோவிலில் இப்படி இப்படி இருக்கிறவா தான் வரலாம்னு சொன்னால் கோவிலுக்காரன் வரமாட்டான்னு பயப்படுவா. சட்டம் போட வேண்டாம், நிர்பந்தம் பண்ண வேண்டாம், வேண்டுகோள் விடுக்கலாம் இல்லையா. நான் அப்படி ஒரு கோவிலுக்கு போனேன், வேண்டுகோள் தான், நிர்பந்தம் இப்படி பண்ண வர்றவா கோவிலுக்குள்ளே வரப்படாதுன்னு சொல்லலை. இப்படி வாங்கோ, பெண்கள் வந்தால் இப்படி உடை உடை அணிஞ்சுன்னு வாங்கோ, ஃபோட்டோ போட்டிருக்கான். ஆண்கள் வந்தால் இந்த உடையோடு வாங்கோ. உடையில் என்ன இருக்குதுன்னு கேட்கலாம், நீங்களே அனுபவத்தில் பாருங்கோ. ஆஃபீஸ் சேர்ந்து பேண்ட் ஷர்ட்டோடு வந்துடும், நானே வந்திருக்கேன் ஆஃபீஸ் சேர்ந்து இருக்கிறத. வீட்டிலேருந்து வரும்போது வேஷ்டி உடுத்திட்டு நெத்திக்கு விட்டுண்டு வரோம்னா நமக்கு என்னமோ மனசில் ஒரு பவித்திரமான ஒரு எண்ணம் உண்டாருதா இல்லையா? ஒரு நாள் கிழமைன்னு வந்துருத்தோன்னா எப்படி நம்ம சத்சங்கத்தில் இருக்கணுமோ அந்த கோலத்தில் இருந்துட்டோம்னா இன்னும் ஒன்றும் ஆத்மசாதனை பண்ண ஆரம்பிக்கலை, அந்த கோலமே நமக்கு சந்தோஷத்தை கொடுத்து விடுறது. ஏன், பாழ் நித்தியாக இருக்கிறதுக்கு நித்தியா விபூதியோ கோபிச்சந்திரமோ திருமணமோ இருந்தால் ஒரு சந்தோஷம் ஏற்படுறது ஏன்? அது அவசியம்ங்கிற, அது புறக்கணிக்கிற விஷயம் இல்லை. அப்படி இருந்தால் தான் பக்தின்னு சொல்லலை, ஆனால் அப்படி இருந்தால் பக்தி அதிகமாகுங்கிறது நிஜம். பேண்ட் ஷர்ட் போடணும் கோவிலுக்கு வரப்படாதுன்னு சொல்லலை, வரலாம், அப்படி தான் சூழ்நிலை சரி. ஆனால் வீட்டிலேருந்து வரும்போது அப்படி வர வேண்டாம், உத்தியோகத்துலேருந்து வரும்போது வந்துட்டு போகலாம், தப்பு இல்லை. வீட்டிலேருந்து வரும்போது எப்படி வரணுமோ அப்படி கோவிலுக்கு வரலாமே, என்ன தப்பு இருக்கு, என்ன கஷ்டம் இருக்கு? நித்தி நிறைய விபூதி இட்டுண்டு எந்த சுவாமி சன்னிதானத்துக்கு போகிறோமோ அந்த அந்த கோவிலுக்கு என்ன சம்பிரதாயமோ, ஐயப்பன் கோவிலில் 18 படி இருக்குது, இப்படி தான் போகணுமோ அந்த சம்பிரதாயம் அப்படி தான், அதை மீறக்கூடாது. அந்த சம்பிரதாயங்கள் தான் இத்தனை வருஷமாக நம்மளை கட்டி காப்பாற்றின்னு இருக்கு. இவருடைய சித்தாந்தம் என்ன, யார் நெத்தியில் விபூதி இருக்கோ, யார் கழுத்தில் ருத்ராட்சம் இருக்கோ, எவரேனும் ரயிலாடத்திட்ட திருநீரும் சாதனமுங்கிற சாதனம் என்ன, பகவான் நாமா சொல்லக்கூடிய ஜபம் பண்ணக்கூடிய ருத்ராட்சம், பரமேஸ்வரனுடைய ருத்ரனுடைய அக்ஷம்னா கண், சிவபெருமானுக்கு கண் போன்றது அந்த ருத்ராட்சம். அந்த ருத்ராட்சமும் நெத்தியில் விபூதியும் இருக்குது, வாக்கில் சிவமநாமம் இருக்குன்னா
அவன் யோக்கியதை இருக்கா இல்லையான்னு பார்க்க மாட்டார் அவர். இதுதான் யோக்கியத்தை. அவனுக்கு பக்தி இருக்கா இல்லையான்னு சுவாமி பார்த்துக்கிட்ட. எனக்கு என்ன வேலை? நான் கண்ணு எதிர்க்க விபூதி விட்டுருக்கான், ருத்ராட்சம் போட்டுருக்கான், சிவசிவானுட்டான், அவன் என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன். அந்த ரூபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். இப்போ நம்ம வாழ்க்கையிலே பார்ப்போம், தெருவில் டிராஃபிக்கு கான்ஸ்டபிள் நின்றுட்டு இருக்க, டிராஃபிக்கில் போயிட்டு இருக்கோம், அவர் அந்த யூனிஃபார்மோடு வந்து கை காட்டினா தான் எவனாவது நிறுத்துவான் வண்டியை இல்லையா? அவர் மஃப்டியில் வந்து கை காட்டார், நடுவில் ஏன் நிற்கிறா சொல்லிட்டு வந்துட்டியான்னு கேட்பான். வாகனத்தை நிறுத்துறதுக்கான உரிமை அவருக்கு இருக்குங்கிறது எது காட்டுறது? அவரோட ட்ரெஸ்ஸு காட்டுறது. டாக்டர் இப்படி தான் இருக்கணும், வக்கீல் இப்படி தான் இருக்கணும், நீ வச்சுருக்கோம் இல்லையோ, பக்தன் இப்படி தான் இருக்கணும், ஏன் வைக்கக்கூடாது? மற்ற மதத்தில் அவள் அந்த கோலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறா. பண்ணணுங்கிற நிர்பந்தம் சொல்லலை, பண்ணினா நல்லதுங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த நாயன்மார் அந்த தவ வேடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார், அதான் சரித்திரமே. எப்படி இருந்தாலும் அவன் சிவபக்தன். நரசிங்கமுனையர் சரித்திரத்தில் வருது, ஒரு ஒரு மாதமும் திருவாதிர நட்சத்திரத்தனைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு ஸ்வரணம் கொடுக்குற வழக்கம் உண்டு. சுந்தரமூர்த்தி சுவாமியோட வளர்ப்பு தந்தையார் அப்படி வந்துட்டே இருக்கிறத கீழே எல்லோரும் நிற்கிறாங்க. விபூதி விட்டு ருத்ராட்சம் போட்டுண்டு திருவண்ணாமலை கீபிரதட்சம் போனேன், கிரிபிரதட்சணத்துக்கு போனால் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு நிறைய பேர் காவி கட்டின்னு இருப்பா, அவள் யாரும் சன்னியாசிகள் இல்லை, நெத்தியில் விபூதி இருக்கும், எத்தனை பேர் சிவபக்தான்னு தெரியாது. யாரா அந்த பக்கம் வந்தால் நம்மளை பார்த்தா அருணாச்சலா அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா இதில் ஏதாவது விழணுங்கிறதுக்காக அப்படி ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தன் அருணாச்சலான்னு சொல்லிவிட்டானான் மகாபிரிவாசனாலாம். அருணாச்சலத்தை நினைக்க வச்சு நமக்கு மோட்சத்துக்கு வழி பண்ணிட்டா அவனுக்கு எல்லாரும் கொடுங்கனாலும். நம்மளுடைய எண்ணம் இல்லாமல் அருணாச்சலத்தை இவன் சொன்னதுனால நினச்சிட்டோம் இல்லையா, அவனுக்கு கொடுங்க. அவள் யார், அவள் என்ன யோகியதை, என்ன குலம், அவள் சன்னியாசம் முறையாக வாங்கிட்டு இருக்கானா, பக்தனா, காசு, அது நமக்கு தேவையில்லை. சிவார்ப்பணம்னு போட்டுடு. நம்ம குருநாதன் ஞானந்த சுவாமி சொல்லுவார், நெத்தியில் திருமண் போட்டு கோவிந்தா கோவிந்தான்னு உண்டியில் ஏந்திரான்னா, நீ அதில் பணம் போட்டுட்டியா, அந்த க்ஷணம் அது பெருமாளுக்கு போயிடுது. நீ போட்டுட்டியா, பெருமாள் ஏற்றுனு விட்டார். அவன் அந்த ரூபா எடுத்துன்னு போய் எங்கே டீ கடையில் வடை வாங்கி தங்கிறான்னு பார்க்காது. என்ன அது எங்கே அப்ளை ஆகிறது நீ பார்க்க வேணாம், நீ பகவானுக்கு கொடுத்துட்டியோ இல்லையோ, கொடுத்தவொன்னு அவர் ஏற்றுனு விட்டார் தான் சத்தியம். உணர்வு தானே முக்கியம். அப்படி அந்த கோலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அத்தியாவசியமானது. அப்படி பண்ணினா தான் நம்ம பகவானுடைய பக்திங்கிறது நமக்கு ஸ்திரமாக இருக்க முடியுங்கிறதுனால. இப்படி பார்க்குற இடமெல்லாம் மெய்ப்பொருளாக எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அற்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்கிறார் இல்லையா வள்ளுவர். எப்பொருள் கண்டாலும் அதில் மெய்ப்பொருளை கண்டார், எல்லா இடத்துலையும் மெய்ப்பொருளை கண்டார். யாரோ ஒரு குயவனார் வந்து மகாபரிவாளை தரிசனம் பண்ண வந்தபோது எல்லாரும் யார் யாரோ காணிக்க கொடுக்குறா, நம்மளால் என்ன முடியும், அதனால் பெரியவாளுக்கு பயன்பட்டுட்டுமே அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு தீர்த்த பாத்திரம் மாதிரி, ஒரு தட்டு மாதிரி, ஒரு அஞ்சாறு வஸ்துக்கள் கொடுக்குறார் பெரியவாளுக்கு. தள்ளி நின்று இதை கொடுத்துட்டு சாமிகிட்ட கொடுத்துருங்கோன்னு பெரியவா அதை அப்படி தடவி 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 பார்க்குறாரு, இப்படி பார்க்குறாரு இப்படி பார்க்குறாரு. ஒரு மண் பாத்திரம் சொல்லிட்டு, ஏண்டா ருத்ரத்தில் என்ன வருது, குலா குலாலேபியோ நமகான்னு வருதே இல்லையா, கர்மாரேபியோ நமகன்னு வருதே இல்லையா. அப்போ குயவனாக இருக்கிற ருத்ரனே உனக்கு நமஸ்காரம்னு வருது. இது பானை பண்ணினவரும் பரமேஸ்வரன் தானேங்கிற என்ன பாவம் பாருங்க. எனக்கு கொடுத்துட்டா யாரோ ஒரு கொயவன் நினைக்காம அந்த கொயவனுக்குள்ளே ஈஸ்வரன் இருக்கான். பார்க்குற இடமெல்லாம் தெய்வத்தை பார்க்குற மரபு இதுதான். அது அந்த வேடம்ங்கிறது அந்த கோலம்ங்கிறது அத்தனை முக்கியம்னு சொல்கிற மகான்கள். அது தப்பு கிடையாது, அந்த கோலம் அப்படி தான் இருக்கணும். அது ஒரு நல்ல காரியம் பண்ணுறோம், வாத்தியாரை வர சொல்லியிருக்கோம், யாரோ ஒருத்தர் வாசலை வந்து நிற்கிறார், யாரும் தெரியல, அம்மா யாரோ வந்திருக்கார் பாரு, என்ன பாருண்ணா, டிஷர்ட்டு ஜீன்ஸ் போடணும், உங்கள் காலத்தில் பண்ணி வைக்க வந்திருக்கேன், உட்காந்து வைப்போம்மா. அப்போ அந்த வேடம் வேண்டியிருக்கோ இல்லையோ, அந்த கோலம் வேண்டியிருக்கோ இல்லையோ. இவர் வந்து அந்த கோலத்துக்கு அத்தனை பிராதானியம் கொடுத்தார். அவர் சரித்திரமே அந்த ஒன்றுத்தில் தான் இருக்கு. இந்த சிவபக்தன்கிற ரூபத்தில் அவத்தன் இருந்துட்டானா, அவனுக்கு நான் என்ன வேணால் பண்ணுவேன்ங்கிறது தான் அவருடைய தன்மையாக இருந்திருக்கு. முத்தநாதன் பார்த்தா சிவனடியார் வேஷத்தில் நான் போகிறேன், நான் இருக்கிற இந்த கோலத்தை பார்த்துட்டா மெய்ப்பொருளை கண்ட சண்டை போட மாட்டார், காவல் ஆட்களில் என்னை விட்டுடுவான். மெய்ப்பொருள் நாயனார் மேலே மட்டும் பயம் இல்லை, கீழே இருக்கிற காவலாளிகள்லாம் வீரர்கள்லாம் அப்பேற்பட்டவா இல்லையா, இவாள்லாம் வீரர்கள். மெய்ப்பொருள் நாயனார் வீரரும் சூரரும் தீரரும், ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற சத்ருக்களையும் அடக்கினவர். சத்ருகனன் அவருக்கு ஏன் பேர் என்ன, ராமர் தம்பிக்கு. வெளியில் இருக்கிற எதிரியும் உள்ள இருக்கிற எதிரியும் அடக்கினவர், சத்ருக்களுக்கு நெருப்பாக இருக்கிற சத்ருகனன் பேர் அவருக்கு. அது மாதிரி உள்பகைவர்களையும் ஜெயித்தவர் இந்த நாயனார்.
வீரர்கள்லாம் சிவபக்தி உள்ளவா, எல்லார் நெத்தியிலும் விபூதி இருக்கும், எல்லாரும் சிவநாமன் சொல்கிறவா. அந்த நாயனாரால் அவ்வளோ பேருக்கும் பக்தி, க்ஷேத்திரம் பூரா பக்தி உண்டு. ஆனால் இந்த கோலத்தோடு போனால் என்னை உள்ளே விட்டுடுவான். என்ன திட்டம் போட்டிருக்கான், ஒரு ஓலைச்சுவடிகள்லாம் சேர்த்து பெருசாக கட்டின்றான் ஒரு பட்டு வஸ்திரத்தால். இதில் பரமேஸ்வரனே உபதேசம் பண்ணினா ஒரு யாருக்குமே தெரியாத ஒரு விசேஷமான ஆகம நூல் இது. இதை உபதேசம் பண்ணேன்னு ஏகாந்தமாக அந்த ஆளை கூட்டின்னு போயிட்டு அதுக்குள்ளே ஒரு கத்தியை ஒழிச்சு வச்சுருந்து அந்த கத்தியால் குத்தி கொண்டு போடணும்னு தீர்மானம் பண்ணேன். சண்டை போட்டால் தானே நான் உங்கள்கிட்ட தோத்து போகிறேன், நீ நமஸ்காரம் பண்ணுறது குத்தி போடுறேன் முதுகில் அப்படி திட்டம் போட்டுண்டான். பகவான் ஒருத்தருக்கு எப்படி அனுகிரகம் பண்ணுறார், எப்படி காப்பாற்றுறாருங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நம்ம நினைக்கலாம் பரமேஸ்வரன் நேரம் வந்து இந்த முத்தநாதன சூலத்தால் குத்தி விட்டாருன்னா, அது நம்ம பார்க்குற சினிமா சீரியலில் வரக்கூடிய காட்சி. பரமேஸ்வரன் எப்படி கிருபை பண்ணுவார்னு தெரியாது. உடம்புக்குள்ளே வச்சிருந்து அனுகிரகம் பண்ணுவார், உடம்புலேருந்து விடுபடுத்தி அனுகிரகம் பண்ணுவார் தெரியாது. லட்சியம் என்ன, சுவாமி அடைய வேண்டியது தானே, எப்படி அடைவிச்சா என்ன அவரோட இஷ்டம். இவன் அது மாதிரி கிளம்பி போகிறானா, எப்படி போகிறான்னு சொல்கிறான். மெய்யெல்லாம் நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டி கையினில் படை கரந்த புத்தக கவளி ஏந்தி மொய்பதி விளக்கே என்ன மனத்தினுட் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன். மெய்யெல்லாம் நீர் பூசினா விபூதி விட்டுக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது, விபூதி வாங்கிக்கிறதுக்கே முறை இருக்கான். கடையிலெல்லாம் வாங்கிக்க மாட்டான் அந்த காலத்தில். ஆச்சாரிய புருஷால் பெரியவா சிவாச்சாரியாள்கிட்டேருந்து வீட்டில் இருக்கிற பெரியவாள்கிட்டேருந்தான் வாங்கிப்பாளாம். சடார்னெல்லாம் வாங்கி விட்டுக்க மாட்டான். இதை தயார் பண்ணுறதுக்கு முறை இருக்குது இல்லையா. ஒரு கன்று இருக்கக்கூடிய பசு, வியாதி இல்லாத பசு, அந்த பசுவுடைய சாணத்தை பரம் பஞ்சாட்சரத்தை சொல்லி தான் அதை எடுக்கிறது. தாமரை இலையில் வச்சு எடுத்து சிவ அக்னியினால் மந்திரம் சொல்லி அதுக்கு ஹோமம் பண்ணி வஸ்திரகாயம் பண்ணி தான் அந்த விபூதி நமக்கெல்லாம் கொடுப்பா. அதுக்கு முறைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஏதோ வெளியில் போனோம், கடையில் கிடைக்கிறது ஒரு பேக்கெட்டு பலபலான்னு இருக்குது, வாசனையாக இருக்குதுன்னு வாங்கி விட்டுன்னு விடுறோம் நாம். இப்போ அந்த மாதிரி விபூதிக்கெல்லாம் எங்கே போகிறதுன்னா, இன்றைக்கும் சில பாடசாலைகள் கோசாலைகள் அப்படிப்பட்ட விபூதி கிடைக்கிறது கொடுக்குறா. அப்படி முடியல என்ன பண்ணுறது, மந்திரமாவது நீர் சொல்லி விட்டுன்னுட்டா பவித்திரமாயிடும். அவ்வளோதானே, இவன் எப்படி விட்டுருக்கான, முன்னப்பே விபூதி விட்டுண்டவனே இல்லை, சிவபக்தியே கிடையாது. அதனால் வேஷம் கட்டுறவன் மாதிரி விட்டுன்னுட்டான். ஒருவேளை நம்ம என்னதான் வந்து சிவனடியார் மாதிரி வேஷம் போட்டது, விபூதி ருத்ராட்சன்லாம் போட்டுன்னு போனால் கூட நம்ம மூஞ்சி மோரக்கட்டை நம்மளை காட்டி கொடுத்துருமே, திருட்டு பார்க்க தெரிஞ்சு போயிடுமே அப்படின்னு விளக்கு வைக்கிற நேரத்தில் தான் போகிறான். செக்கிடார் சொல்கிறார், அந்த விளக்கு வெளியிலெல்லாம் ஜோதியை காட்டி திரியில் கருப்பு இருக்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே கருப்பான எண்ணத்தை வச்சுன்னு வெளியில் சிவனடியார் போல போனாங்கிற. அந்த காலத்தில் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, எல்லாத்தையும் விளக்கு ஏற்றி வைப்பான். அரண்மனைன்னா மூளைக்கு மூளை விளக்கு ஏற்றி வைப்பான். அந்த விளக்கொடியில் பார்க்கும்போது இந்த விபூதி ருத்ராட்சம்லாம் பெரிய பெரியவர் மகான்னு தான் தோணும், கபடமாக சிந்தனை பண்ண முடியாதுங்கிற எண்ணத்தில் வந்துட்டான். உள்ளுக்குள்ளே கத்தியை ஒழிச்சு வச்சுட்டுருக்கானா, மனசில் கெட்ட எண்ணத்தை ஒழிச்சு வச்சுட்டுருக்கான், அப்படி வந்து நிற்கிறான்னு சொல்கிறார். வாசலில் ஏகப்பட்ட காவலாளிகளை தாண்டி தானே ராஜாவை பார்க்குறதுன்னா, அதுவும் அரண்மனை சபையில் பார்க்குறதுங்கிறது வேறு. சபை முடிஞ்சு ராஜாவை அவர் இருக்கிற இடத்துல பார்க்கணுன்னா அத்தனை சுலபமாக போயிட முடியாது இல்லையா. அத்தனை காவலாளிகளும் அவளுக்கு என்ன உத்தரவுன்னா, சிவனடியார்கள் யாரை பார்த்தாலும் அவள் எந்த நேரத்திலையும் அரண்மனைக்குள்ளே வரலாம், கால நேரமே கிடையாது. எப்போ வந்தாலும் அவளுக்கு என்ன வேணுமோ அந்த சேவையை பண்ணணும்னு சொல்லியிருக்கார் ராஜா, எனக்கு தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்கார். வணங்கினான் முதல் காவலாளிகள்லாம் ராஜாவை பார்க்கணும்னு, வழி விட்டுட்டான். அதான் உத்தரவு சிவனடியார் நமஸ்காரம் ஒரு ஒரு வாயிலாக தாண்டி போகிறார், பிரச்சனை இல்லாமல் சுலபமாக போகிறார். அந்த வேஷத்தினால யாருக்கும் தெரியல, கையில் ஏதோ ஒரு ஏட்டுச்சுவடி மாதிரி கட்டி வச்சுருக்கா. சரி, ராஜாட்ட ஏதோ சொல்கிறதுக்கு போகிறார் பொருள், சிவனடியார் தானே. எல்லா வாயிலையும் தாண்டி ராஜாவுடைய அந்தப்புறம் இருக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திருவணுக்கன் வாயிலுங்கிற இடம், அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டார். அவருடைய தனிப்பட்ட அந்தரங்கமாக அவரை பாதுகாக்கக்கூடிய தத்தன்கிற காவலாளி அந்த இடத்துல இருக்கார். இவாள் இவ்வளோ பெரிய தாண்டி வந்ததுனால எங்கேயும் நம்மளை யாரும் தடுக்க மாட்டான், அப்படி நேரம் போகிறார், தடுத்து விட்டார். பவ்யமாக மன்னிச்சுக்கோங்க, தன்னொத்தன் தடுத்து விட்டானேன்னு அப்படி கோபமாக பார்க்குற. எங்கள் சாமி வந்து படுத்துட்டுருக்கார், ஓய்வு கொண்டுருக்கார். இந்த நேரத்தில்
அவர் போய் பார்க்கணுமா, நீங்கள் சமயம் அறிஞ்சு வாங்கோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அவர் தங்குறதுக்கு வேணால் வசதி பண்ணி தரலாம், ஆகாரம் வேணால் கொடுத்துடலாம், காத்தால ராஜாவை பார்க்கட்டுமே அப்படிங்கிறது மேலோட்டமான வார்த்தை. இவர் வந்து அந்தரங்கமாக ராஜாவுடைய மெய்காப்பாளன், அவருடைய திருமேனியை பாதுகாக்கக்கூடிய இவருங்கிறதுனாலே முத்தநாதனுடைய கண்களில் தெய்வீகம் இல்லைன்னு இவருக்கு தெரிஞ்சு கொடுத்து விபூதி பூசின்னு இருக்கான், ஆனால் நல்லவன் இல்லை. நெத்திக்கு எடுக்கிறதுக்கு இன்றைக்கி யோஜனை பண்ணுறாளே, ஆஃபீஸ் போகிறத காலேஜ் போகிறதெல்லாம் நெத்திக்கு அழிச்சுட்டு போய்ட்றான், அதெல்லாம் வச்சுக்கிறதே இல்லை, வச்சுக்கிறதே அழிச்சுட்டு போய்ட்றான். அது கேவலம் நினைக்கிறான், அவமானம் நினைக்கிறான். அது எப்பேற்பட்டதுன்னா மனசுக்கும் புத்திக்கும் பிரகாசத்தை தரக்கூடியது, தெய்வ சிந்தனை தரக்கூடியது, சாத்வீகமான எண்ணத்தை கொடுக்கக்கூடியது. அதோட அருமை தெரியலையே. ஞானசம்பந்தர் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு அப்படி விட்டு நோட்டா ஒரு பொலிவு ஒரு அழகை கொடுத்துடும், தேஜஸ் கொடுத்துடும், பரமேஸ்வரனோட பரம கருணையை வாங்கி கொடுத்துடும். சமஸ்த மந்திரங்களுடைய சாரம் அந்த விபூதிங்கிற ஐஸ்வர்யத்தில் இருக்குங்கிறதுனாலே தேவர்களும் அதை மதித்து வணங்கக்கூடியது. பெயர்பட்ட விபூதி அதை இன்றைக்கி நம்ம இளைய தலைமுறையில் யாரும் அதை மதிக்க மாட்டேங்கிறா, நெத்திக்கிட்டுக்க தயங்குறா. தபோவனத்துக்கு ஒரு சமயம் ஒருத்தர் வந்தாராம், சாமி ஒரு பக்தர்கிட்ட பேசின்னு இருக்கிறது, இவர் போய் சுவாமி உள்ளே போய் ஞானபுரீஸ்வரர் ஞானாம்பிகை எல்லாம் இருக்கா அந்த இடத்துல பார்த்துட்டு வரத்த விபூதி வச்சுருக்கா, அது அப்படி எடுத்து இப்படி விட்டுண்டார். அங்கேருந்து வந்து சாமி நமஸ்காரம் பண்ணுறதை பேண்ட் ஷர்ட் போட்டுருக்கார், குனிய முடியல அப்படியே பண்ணார். இப்போ நாம் பண்ணினது என்ன அப்படின்னார் சுவாமி, நமஸ்காரம். ஓ நமஸ்காரம்னு பேரா அப்படின்னார். இப்போ உள்ளே போய் என்ன பண்ணினோம், விபூதி விட்டுண்டோம். ஆஹா அப்படிங்கிறார் சுவாமி, பகவான் வஞ்சனை இல்லாமல் இவ்வளோ பெரிய நெத்தியை படைச்சிருக்காரு. அந்த விபூதியை அப்படி மூணு விரலால் எடுத்துண்டு நம்ம பார்வதி பதே ஹரஹர மகாதேவான் அப்படி விபூதி பூமியில் விழாதபடி விட்டுக்கணுமே, அதுதான் நெத்திக்கு அழகுங்கிறார் சுவாமி. அலங்காரம் அது அழகு, உள்ளத்துக்கும் அழகு, உடம்புக்கும் அழகு. அது பசுஞ்சான விபூதி அப்பேற்பட்ட கிருமி நாசினிங்கிறதுனால ஆரோக்கியமும் அதில் உண்டு. அந்த மகிமை இன்றைக்கி பெரியவாளுக்கும் தெரியல, குழந்தைகளுக்கும் தெரிய மாட்டேங்கிறது. கொடுக்குற விபூதியை பூஜை பண்ணுறவாளும் கம்மியாக தான் கொடுக்கணும், அப்படி தான் கொடுப்பா கோவில்கள்லாம். நம்ம குருநாதர் கொடுத்தாருன்னா ஒரு வேலைக்கு தான் எடுக்க முடியும், ரெண்டாவது வேலைக்கு அதில் இருக்காது. அப்புறம் தான் நீங்கள் பொட்டலம் கட்டி எடுத்துன்னு போகிறது, நிறைய அள்ளி கொடுத்து விட்டா அதை அப்படியே மூலையில் அங்கங்கே போட்டுவிட்டு போயிடுறான். குங்குமம் எடுக்கிற பழக்கம் பொம்பை நாடுகளுக்கு நிறைய போயிடுத்து. ஆனால் கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான் பாவம், என்னென்னு தெரியாது, என்ன எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியாது, அப்படியே போட்டுவிட்டு போயிடுறா. கொஞ்சமாக இட்டுக்கிற அளவுக்கு தான் கொடுக்கணும், அந்த பிரசாதத்துக்கு ஒரு மரியாதை இருக்குது. பகவானுடைய அருள் அதுலேருந்து வருது இல்லையா, அந்த விபூதி விட்டுண்டவான ஒரு மரியாதை, நெத்தி கிட்டுண்டவான ஒரு மரியாதை. இன்றைக்கும் பார்க்கணும் நாம் வெளியில் போனால் சாமானியமான லௌகீக ஜனங்கள் மொரட்டுத்தனமாக இருக்கிறவா கூட நாம் இருக்கக்கூடிய கோலத்துக்கு மரியாதை கொடுக்கறது இன்றைக்கி இந்த 21வது நூற்றாண்டில் நாஸ்தீகம் தலைவிரிச்சு ஆடக்கூடிய இடங்களில் கூட இன்றைக்கும் இருக்குது. தைரியமாக இருக்கணும், விட்டுண்டு போனோம், பயப்படப்படாது. இந்த கண்களில் தெளிவு இல்லைன்னு பார்த்துட்டோம், அதனால் நீங்கள் சமயம் அறிஞ்சு வரலாம். முக்கியமானது இது, நான் கையில் வச்சுருக்கிறது, இதை ராஜாட்ட நான் உடனே அவரை பார்த்து அவர்கிட்ட சொல்ல வேண்டியது, என்னை நீ தடுக்காதே அப்படின்னு சடார்னு உள்ள நினைஞ்சிட்டான். அவனுக்கு தெரியும் தடுத்துட்டானே தவிர நம்ம மீறி போனால் ஒன்றும் பண்ண முடியாது, பிடிச்சாலும் இழுக்க முடியாது. ராஜாவுக்கு தெரிஞ்சது ஒரு சிவனடியாருக்கு அபச்சாரம் பண்ணால் தொலைச்சி விடுவார், தொலைச்சி. தைரியம் உள்ளே பயணாச்சு. தனது சாதாரணமாக உள்ளுக்குள்ளே என்ன பேசுகிறாங்கிறதெல்லாம் கவனிக்காதபடியான ஒரு தூரத்தில் நிற்கக்கூடிய தத்தன் கதவு சாத்தியாச்சு. கதவுக்கு வெளியில் ஏதாவது சத்தம் வித்தியாசமாக கேட்குறதான்னு கவனிச்சு நின்றுட்டுருக்கான்ப்பா. என்னமோ மனசு பதப்பதாங்கிறது, சரியில்லை என்னமோ இந்த ஆள் கண்ணு நன்னா இல்லை, சிவனடியார்னு தோன்றது விபூதிலாம் விட்டுருக்கார், இந்த கண்ட நேரத்தில் வருவானே படுத்துட்டுருக்கார்னு சொல்லி இதுவரையில் வந்த எத்தனை அடியார்களை நம்ம பார்த்துருக்கோம் நம்ம காலத்தில். அப்படியா சரி போயிட்டு வருவோம்னு சொல்லுவாள், நல்ல காலத்தில் தான் வருவா, அகால நேரத்தில் வந்து நிற்கிறான், இவெல்லாம் ஒன்றும் சரியா இல்லையே அப்படின்னு மனசில் படுறது. உள்ளுக்குள்ளே போன உடனே யாரோ கதவை திறந்துன்னு வரா அப்படின்ன உடனே நல்லா தூங்கிட்டு இருக்கார் பாவம் மெய்ப்பொருள். மனசுனாலையும் ஜனங்களுடைய க்ஷேமத்துக்காக திட்டங்கள் போட்டு போட்டு உழைக்கணும், எல்லா இடத்துலையும் தர்மங்கள் நடக்கிறதான்னு குதிரை போய் அலைஞ்சு அலைஞ்சு பார்க்கணும். யுத்தம் வந்தால் யுத்தம் பண்ணணும், உடம்பாலையும் உழைப்பு மனசாலையும் உழைப்பு.
இப்போ நம்மளை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற அந்த உத்தமர் சொல்கிறார், 4 மணி நேரம் தான் நான் தூங்குறேன் ஒரு நாளைக்குன்னு. அவர் அம்பாள் உபாசகர், ஆகார நியமம் உள்ளவர், தேச நலனுக்காகவே வாழறவர். 4 மணி நேரம் தூக்கம் போகிறோமா, 8 மணி நேரம் தூங்கினாலும் நமக்கு ரவுண்ட் அடிக்கிறது. அப்படின்னா அந்த 4 மணி நேரம் தூக்கம் தியானம் மாதிரி இருக்கும். பகவானை நினைத்துண்டு நாமஜபம் பண்ணிட்டு தூங்கினா அந்த தூக்கம்ங்கிறது தியானம். அந்த 4 மணி நேரம் தியானம் எப்பேற்பட்ட சக்தி கொடுக்கும்னா, 20 மணி நேரம் உழைக்கிறதுக்கான தெம்பை கொடுக்கும். சுவார்த்தம் இல்லை, சுயநலம் இல்லை, அப்படி அயர்ந்து உறங்குறார் ராஜா சிவ சிந்தனையோட. ராணி வந்து திருவடி சேவை பண்ணிட்டு இருக்கா. சடார்னு யாரோ உள்ளே வந்துவிட்டாலே அந்த புறத்தில் இந்த நேரத்தில் யாரும் வரமாட்டாளே, தத்தன் கூட உள்ளே வரமாட்டானே, கதவை தான் தட்டுவான், நிர்பந்தம் ஏற்பட்டா அப்படின்னு ராணி பார்க்குறா. சிவனடியார் வந்துட்டார். சிவனடியார் எந்த நேரத்துலையும் வரலாம்னு சொல்லியிருக்கார், அதனால் வந்துட்டார் போல இருக்கு அப்படின்னு சட்டுன்னு எழுந்திருந்து அவர் எழுப்பக்கூடாது, தூங்குறவளை எழுப்பினா பாபம், வேற வழி இல்லை. அதனால் அவர் எழுப்புறா. சிவாய நம சிவாய நம சிவாய நம எழுந்திருமா எழுந்திருமா. சிவனடியார் வந்திருக்கார். சிவனடியார்னு கேட்ட உடனே சட்டார்னு எழுந்துனுட்டார். ஐயா தூங்க நேரத்தில் வந்து எழுப்புறிய, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்லாம் கேட்பாளா? நம்மளாக இருந்தால் கேட்போம், கண்ட நேரத்தை கூப்பிடுறியேன்னு. எழுந்திருந்தார், பக்கத்துலேயே விபூதி வச்சுருப்பான். எப்போ அபவித்திரமாக இருக்கோம்னு நினச்சாலும் விபூதி எடுத்து நெத்தியில் விட்டுண்டா பவித்திரமாயிடும். பக்கத்துலேயே வச்சுருப்பான், விபூதி விட்டுண்டு நமசிவாயனும் இந்த நமஸ்காரம் பண்ண. அந்த புறத்துக்குள்ளே கண்ட நேரத்தில் ஒருத்தன் நுழைஞ்சிருக்கான்னு நினைக்கல, சிவனடியார் வந்திருக்கார். நான் என்ன பாக்கியம் பண்ணினேனோ. மங்களம் பெருக மற்றன் வாழ்வு வந்து அடைந்ததென்ன, இங்கு எழுந்தருள பெற்றதென் கொலோ. நான் என்ன பாக்கியம் பண்ணினேனோ, என்னை பார்க்கறதுக்காக எனக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேளே, எனக்கு நீலேருந்து நல்லது நடக்க போகிறது, நான் என்ன பாக்கியம் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறான். உட்காருங்க, ஆசனம் சமர்ப்பணம் பண்ணி உட்காருங்க. உட்காந்த என்ன விஷயமா வந்தேள்னு இவர் கேட்கல. முத்தநாதன் பதில் சொல்கிறான், உங்கள் நாயனார் உங்கள் நாயகனார் முன்னம் உரைத்த ஆகம நூல் மண்மேல் எங்கும் இல்லாததென்று கொடுவந்தேன் இயம்ப என்றான். அவன் அறியாமே அவன் குட்டு வழியில் வந்துடுத்தோ என்ன உங்க சாமின்னு விட்டான். ஒரு சிவனடியார் சொல்லுவார் அப்படி இல்லையா? நெத்தி நிறைய விபூதி இட்டுண்டு நம்மளெல்லாம் வெய்யறதுக்கு நாஸ்திகவாதிகள் செபத்தில் எழுதுவான், நெத்திகளே திருநீர் புத்தியிலே கோளாறு. முத்தநாதனுக்கு எழுதினது நமக்கு இல்லை, புத்தி கோளாறாக இருக்கிறதுனால. உங்கள் நாயகனார் உங்கள் சுவாமி ஒரு ஆகம நூல் சொல்லியிருக்கார், இதுவரையில் யாருக்குமே அது தெரியாத ரகசியமாக இருந்தது, இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறதுக்காக வந்திருக்கேன்னா எவ்வளோ சந்தோஷம் அவருக்கு இருக்கும். இதுவரையில் யாருக்கும் தெரியாத சிவ ஆகம நூல் சிவபெருமானே அருளி செஞ்சது, எனக்காக கொண்டு கொடுக்குறாரு, இவருக்கு என் மேலே எவ்வளவு கருணை. இவர் கண்ணில் பக்தி இருக்கிறதுனால அந்த கண்ணில் குழப்பம் இருக்குன்னு இவர் பார்க்கலை. தத்தன் பார்த்த பார்வை இவர் பார்க்கலை. தத்தன் காவல் பண்ணுற பொறுப்பில் இருக்கிறதுனால இந்த ஆள் சரியில்லைன்னு ஒரு எண்ணம் வந்துடுத்து. மெய்ப்பொருளுக்கு அது தோணலை. குயவன்கிட்டையும் பரமேஸ்வரனை பார்த்த பெரியவா மாதிரியான மனோபாவத்தில் இருக்கிறார். அதனால் அவசியம் நீங்கள் சொல்லுங்கோ, இதுக்கு மேலே எனக்கு என்ன பாக்கியம் வேணும். வேறனுக்கு இதன் மேல் உண்டோ பிரான் அருள் செய்த இந்த மாரிலா ஆகமத்தை வாசித்து அருள் செய்ய வேண்டும் என்ன? இந்த அற்புதமான சிவ ஆகமத்தை சொல்லுமோ, இதுக்கு மேலே எனக்கு என்ன பாக்கியம் கிடைக்க முடியும்? தூங்குற நேரத்தை எழுப்பி எனக்கு ஞான விழிப்பு கொடுக்குறீளே, அறியாமைங்கிற தூக்கத்தில் இருக்கிற இந்த ஜீவனுக்கு ஞான பிரஜை கொடுக்குறீளே, இதை நீங்கள் வாசித்து சொல்லுங்கன்னு சொல்ல, பொண்டாட்டி பக்கத்தில் இருக்கா, தத்தன்டேந்து தப்பிச்சாச்சு, இத்தனை வீரர்கள்டேந்து தப்பிச்சாச்சு, பொண்டாட்டி பக்கத்தில் இருக்கா. பொம்மை நாட்டுகளுக்கு சூக்ஷ்ம புத்தி உண்டு, ஏதாவது நம்ம கத்தி எடுத்து சொருக்கிறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சி தடுத்து விட்டான்னாலோ இல்லை தன்மையில வாங்கினுட்டான்னா அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து உயிரோடு போக முடியாது. இவனே உயிருக்கு பணைய வச்சு தான் வந்திருக்கான். இவன் கெட்ட புத்தி உள்ளவன், இவரோட நல்ல புத்தி அவனுக்கு தெரியாது. ஆனால் கொன்னுட்டு ஓடிலாங்கிற ஒரு எண்ணத்தில் வந்திருக்கான். ஆனால் கொல்றதுக்கு முன்னாடி மாட்டினுட்டான் என்ன பண்ணுறது. அதனால் சொல்கிறான், நாறு பூங்கோதை மாது தவிரவே நானும் நீயும் வேறிடத்து இருக்க வேண்டும் என்றவன் விளம்ப. நல்ல அழகான வாசனை புஷ்பங்கள் சூட்டின்றிருக்கிற கூந்தல் உடைய உன் மனைவி இங்கிருந்து விலக வேண்டும்னு சொல்கிறானான். அது வியாக்கியானம் பண்ணுறவா சொல்கிறான், இப்போ நான் உன்னை கொல்ல போகிறேன், இனிமேல் பூ வச்சுக்க முடியாது அவளால்னு அர்த்தமாக இருக்கு.
இன்னையோடு சரின்னு அர்த்தமா. நீயும் நானும் தனித்து வேறிடத்து இருக்க வேண்டும்ங்கிறான். நீ சிவபதத்துக்கு போவே, நான் நரகத்துக்கு போவே, ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க முடியாது. அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறாது. நீ போகிற இடத்துக்கு நான் வரமாட்டேன், நான் வர இடத்துக்கு நீ வரமாட்ட அப்படிங்கிற அர்த்தத்தில் அவன் அப்படி சொல்லலை. நம்ம ரெண்டு பேரும் ஏகாந்தமாக இருக்கணுங்கிற வியாக்கியானம் பண்ணுறவா அப்படி சொல்கிறான். அப்போ தான் அதை சொல்லுவேன். உடனே இவர் ஒரு பார்வை பார்த்த உடனே ராணி நகர்ந்துட்டான். மனசுக்கு ஏதோ கிளேசமாக தான் இருக்குது. இது மாதிரி இதுவரையில் இத்தனை வருஷத்தில் ஒரு சிவனடியார் அந்த புறத்துக்குள்ளே நுழைஞ்சதில்லை, அகால நேரத்தில் நுழைஞ்சதில்லை, இப்படி வந்துட்டார். இவரும் ஏதோ ஆகமம் கேட்குறேங்கிறார். நம்ம இதில் குறுக்க நிற்க முடியாது அப்படின்னு நகர்ந்துட்டால் மனசில் ஒரு கிளேசம் இருக்குது. தள்ளி தான் நிற்கிறா கண் பார்வையில் படாமல், ஆனால் எந்த நேரத்துக்கு கூப்பிட்டா போகணுங்கிற எண்ணத்தோடு இருக்கான். இவன் சொன்னால் நான் ஆகமம் உபதேசிக்க போகிறேன்பா, நமஸ்காரம் பண்ணு முதல்ல. முதல்ல பண்ணிட்டார், வந்த உடனே பண்ணியாச்சு. இப்போ இந்த நூல் சொல்ல போகிறேங்கிறதுனால குருஸ்தானத்து ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கேன், நமஸ்காரம் பண்ணு. ஏன்னா அப்போ தானே குத்த முடியும் முதுகில். தத்தனுக்கு இருந்த சாமர்த்தியம் இவருக்கு இல்லாமல் இருந்திருக்குமா? அவசியம் இருந்திருக்கும், இல்லைன்னா நாட்டு ஆண்ட ராஜாவாக இருந்திருக்க முடியாது. இவன் கபடமாக வந்தான்னு மெய்க்காவலாளன் கண்டுபிடிச்சுட்டானே, மெய்ப்பொருள் கண்டுபிடிக்காமல் இருந்திருப்பாரோ? என்ன காரணத்தினால இவன் வந்திருக்கானோ, சிவனடியார் வேஷத்தில் வந்திருக்கான், அந்த வேஷத்தில் வந்தவாளை எதிர்த்து பேசக்கூடாது, சண்டை போடக்கூடாது, கொல்லக்கூடாது. என்ன காரணத்தினால என்ன நோக்கத்தோடு வந்திருக்கானோ, நோக்கத்தை நிறைவேற்றி கொடுக்கணுங்கிற எண்ணத்தோட அவன் ஏமாத்துட்டு தான் நினைக்கிறான். இவர் ஏமாந்தது போல நடிக்கிறார். வெல்லுமா மிகமல்ல மெய்ப்பொருளுக்கடியேங்கிறார், ஜெயிக்க முடியாத மெய்ப்பொருள்ங்கிறார். அவர் தோத்து போல தோத்து போகவும் மாட்டார். ஆனால் அந்த வேஷத்துக்கு நான் மரியாதை கொடுக்குறேன்ப்பா, அந்த கோலத்துக்கு மரியாதை கொடுக்குறேன். விழுந்து நமஸ்காரம் பண்ண இந்த மகாபாபி என்ன பண்ணினா, அந்த ஆகம நூல் கட்டுக்குள்ளே வச்சிருந்த அந்த கத்தி எடுத்தான், முதுகில் ஒரு சொருகு சொருகிட்டான், பலங்கொண்ட மட்டும் இறக்கிட்டான். எந்த நேரத்திலையும் பகவானுடைய திருநாமம் தவிர ஒரு வாயில் வேறு ஒன்றும் வராது. எப்போவுமே நாமா சொல்லி சொல்லி பழக்கப்படுத்திண்டா கடைசி நேரத்தில் வருங்கிறான். கடைசி நேரத்தில் சொல்லணும்னு நினச்சா ஜென்மா பூரா என்ன வளரினமோ அதுதான் வருமே தவிர நாமா வராது. ஞானேஸ்வர் மகாராஜ் சொல்றார் ஹரிபாட்டில், அனந்த வாச்சால பரளத்தி பரள, அந்த வாய் வாஷர் போன குழா மாதிரி வளரிண்டே இருக்கே, அதில் நாமா எப்படி வருங்கிறார்? வரவே வராது. சொல்லி சொல்லி பழக்கப்படுத்தணுமா? செப்பாமல் எப்போது காலல் வந்திடுவானோ, சிறிதும் அருகிலேனேகே கங்காதரா, அப்போது சொல்வதை இப்போதே சொல்லி வைத்தேன், ஹரஹர சிவசிவா என்னும் நின் நாமமதை இப்போதே சொல்லி வைத்தேன். அப்பப்போ பணம் சேரும்போதெல்லாம் பேங்கில் போட்டு வச்சா வேணுங்கிறது பெரிய தொகை கிடைக்குமே, அது மாதிரி அப்பப்போ நாமா போட்டு வச்சா பகவான் பேங்கில் எடுத்துக்கிறார். கடைசி நேரத்தில் அது வந்து நம்மளை காப்பாற்றும், ஈஸ்வர தரிசனம் கொடுக்கும். அப்படி உண்மையில நம்பிக்கை இல்லாமல், நாமாவில் நம்பிக்கை இல்லாமல் இந்த உறவுகாரா என் சொத்து பத்து சாஸ்வதம் நினைச்சேன்னா யாராலையும் என்னை காப்பாற்ற முடிய போகிறது இல்லையே. பெண்டு பிள்ளை பந்து ஸ்நேகம் எல்லாம் மறந்து, பெருத்த நித்திரை தன்னில் வீழ்ந்திடும் சமயமதில், உந்தன் நாமம் என்னகத்தே வருமோ வாராதோ, பந்தம் தொலைந்து நான் பரகதி அடையவே அப்போது சொல்வதை இப்போதே சொல்லி வைத்தேன், ஹரஹரா சிவசிவா என்னும் நின்னாமதை. அந்த நாமா உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால ஒரு கஷ்டம்னு வந்துடுத்துன்னா பிராண பிரயாண சமய கபவாத பித்தைகி, உயிர் போற தருணத்துல தொண்டை அடைச்சிக்கும், நாக்கு உலர்ந்து போயிடும், நாமா சொல்கிறதுக்கு நாக்கு வராது,
அதனால் அந்திகம் நீ வர வர இன்றழைத்தேன் ஒரு அச்சுத்தனே ஹரி நாராயணான் அகஸ்தியர் பாட்டு. இப்போ சொல்லி சொல்லி பழக்கப்படுத்தினுட்டேன். அதனால் எந்த நேரத்தையும் நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நாமா தான் ஆக்கலை வரும். கீழே விழுந்துட்டா சிவாய நம சம்போ மகாதேவா இருமருத்த தும்மருத்த அந்த நேரத்திலையும் வருங்கிறதுனால இந்த பெரிய ஒரு ஆபத்து வர நேரத்திலையும் இந்த வாள் எடுத்து சொருகினான். சம்போ மகாதேவா சிவசிவான்னு ஒரு கத்து கத்தினார். அது வந்து பகவானை நினச்சி உருகி தன்னை மறந்து அவர் ஸ்லோகங்கள் சொல்லும்போது பகவானோட திருநாமத்தை சொல்லும்போது சொல்லக்கூடிய அந்த குரல் இல்லை. இது ஆபத்துன்னு தெரிஞ்சுடுத்து இன்னண்ட ராணி ஓடி வர அந்த பக்கம் தத்தன் உருவின வாழோட நின்றுருக்கான். எந்த நேரத்தில் என்ன நடக்குமோன்னு இவர் அலறின உடனே சடார்னு பாஞ்சு வந்துட்டான். தத்தன் உள்ளே வந்துட்டான். இவன் அடுத்த நிமிஷம் முத்தநாதனை கொன்னுடுவான்னு அவருக்கு தெரியும். அவனை தடுக்கிற தத்தா இவர் நமர் அப்படின்னு சில புஸ்தகங்களில் தமர்னு போட்டிருக்கு, சிலத்தில் நமர்னு போட்டிருக்கு. நம்மை சேர்ந்தவருங்கிறதுனால நமர், தமர்னா அவரோட அடியவர்னு அர்த்தம். அதனாலே பகவானோட அடியவர்ப்பா அவர் ஒன்றும் பண்ணிடாதேங்கிறார். முத்தநாதன் இது எதிர்பார்க்கலை. இங்கேருந்து எப்படி ஓடணும் இவாட்டை எப்படி யுத்தம் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கே தவிர அவர் ஒன்றும் பண்ணிவிடாதேன்னு தன் மெய்க்காவலனை தடுக்கிறார் அவர். என்ன அவர் என்ன சொல்கிறார், மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள்ங்கிற சிவபக்தன்கிற ரூபத்தில் இருக்காண்டே இந்த ரூபத்துக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன். அவன் விபூதிக்கு நமஸ்காரம், ருத்ராட்சத்துக்கு நமஸ்காரம். ஐயாவாள் மேலே ஒரு பாட்டு உண்டு, ஸ்ரீதர ஐயாவாள் மேலே. சுவாமி மீரே கதியனி பிரேமதல துணுவையா, அந்த பாட்டில் பகவானையே நினச்சின்னு இருக்கிற அந்த ஹிருதயத்துக்கு நமஸ்காரம், பகவானுக்கு பூஜை பண்ணுற அந்த கைக்கு நமஸ்காரம், அவருடைய திருநாமத்தை கேட்குற அந்த காதுக்கு நமஸ்காரம், அவருடைய நாமத்தையே சொல்கிற அந்த வாய்க்கு ஒரு நமஸ்காரம் அப்படின்னு ஐயாவோட திருமேனி இருக்கிற ஒரு ஒரு அங்கங்களும் சிவார்ப்பணமானதை சொல்லக்கூடிய அழகான கீர்த்தனம் பஜனை நாம் பாடுறோம். அது மாதிரி அந்த விபூதிக்கு நமஸ்காரம், ருத்ராட்சத்துக்கு நமஸ்காரம், சிவசிவான்னு சொன்ன வாக்குக்கு நமஸ்காரம். அப்படி ஒருத்தர் வந்துட்டார், அவர் என்ன பண்ணினாலும் அவரை காப்பாற்ற நாம் சேவை பண்ண கடமைப்பட்டிருக்கோம்னு சொல்லி தத்தனை தடுத்துட்டார். அடுத்தது என்ன பண்ணினார், இவன் உயிரோடு வெளியில் போக முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அவருக்கு வருத்தமே கிடையாது, ஒரே ஒரு வருத்தம் தான், என்ன முதுகில் குத்திவிட்டானேன்னு வருத்தம். யுத்தம் பண்ணி நேராக வாங்குறவர், பின்னாடி வாங்குறவர் இல்லை. அவன் கபட யுத்தம் பண்ணுறவன் முதுகில் குத்திட்டான். ஆனால் இந்த உடம்புங்கிறது விட்டு போய், இந்த பொய்ப்பொருளான உடம்பு விட்டு போய் மெய்ப்பொருளுக்கே போகிறேன், நான் இப்போ பரமேஸ்வரன்ட்ட போகிறேன் அப்படிங்கிறத இவன் எனக்கு உபகாரம் தானே பண்ணியிருக்கான், என்னை உடம்பை விடுறதுக்கு எனக்கு உபகாரம் பண்ணியிருக்காங்கிற எண்ணம். கிருத்தஜதை பாவம், இவரை பத்திரமாக ஊர் எல்லை தாண்டி காடு வரலு கொண்டு போய் விட்டுட்டு யாரும் இவரை நெருங்க முடியாதபடி இவருக்கு காவல் இருந்து இவர் பத்திரமாக போய் சேர்ந்தாருங்கிறத எங்கிட்ட வந்து சொல்லு, நான் அது வரல உயிரை பிடிச்சி நான் உட்காந்துட்டு விக்கிச்சு போயிட்டான் முத்தநாதன். இன்றைக்கும் இவன் தான் ஐயா ஜெயிச்சான், நான் தோற்று போயிட்டேன், யுத்தத்துலேயும் தோற்று போயிட்டேன், எங்கிட்ட வீரம் இல்லை, நான் கோழை கபடமாக கொலை பண்ணினேன், மரணம் அடைகிற தருவாயில் என்னை காப்பாற்றணும்னு நான் இட்டுருக்கிற விபூதினால ருத்ராட்சத்தினாலேன்னு ஒருத்தன் சொல்லுவானானால் இவனோட பக்தி எப்பேற்பட்ட பக்தின்னு நினச்சிட்டான் முத்தநாதனுக்கே மனசு கலங்கி போயிடுது. தத்தன் விட்ட துண்டு துண்டாக வெட்டியிருப்பான் அவனை, வேறு வழி இல்லை. ராஜாவோட ஆணை காவல் காத்து வெளியில் இந்த அலறல் கேட்ட உடனேயே தத்தனுக்கு மட்டும்தானா காதில் விழுந்திருக்கும், அத்தனை வீரர்களும் ஓடி வந்துட்டா, எல்லாரும் வருத்தப்பட்டா, ஐயோ ஏமாந்து போயிட்டோமே, தத்தா நீயாவது தடுத்திருக்கப்படாதான்னா தடுத்தேன், அவர் மீறிண்டு உள்ளே போயிட்டார், ராஜா உத்தரவு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இவருக்கு யார் கெடுதல் பண்ண நினைக்கிறாளோ அவளை தீர்த்து கட்ட வேண்டிய பொறுப்பில் இப்போ நான் இருக்கேன். ராஜா எனக்கு உத்தரவு கொடுத்துட்டார், இவரை பத்திரமாக கொண்டு போய் விடுன்னு விட்டார், நான் ஒன்றும் பண்ண முடியாது. தயவு பண்ணி யாரும் எதிர்க்காதீங்க, எதிர்த்தா உங்களை நான் கொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். இப்படி ஒரு ராஜாவா மெதுவாக அழைச்சிட்டு போய் விஷயம் காட்டு தீ மாதிரி பரவுறது. ஜனங்கள் நாட்டில் அவ்வளவு ஜனங்களுக்கும் அவ்வளவும் ஒரு பக்தி அந்த ராஜாட்ட, இந்த ராஜாவால் சிவபக்தி, சிவபக்தி கொடுத்த ராஜா மேலே பக்தி. பெயர்பட்ட ஒரு அடி, ஒரு சிவனடியார் நமக்கு ராஜாவாக வந்து வாச்சிருக்காரு. நல்ல பக்தி உள்ள ராஜா, ஒழுக்கம் உள்ள ராஜா, ஜனங்களுக்கு நல்ல பண்ணுற ராஜா, அப்பேற்பட்டவர் மேலே ஒரு துரும்பு படப்படக்கூடாதுங்கிற எண்ணத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் டெரண்டு வந்துட்டான். கையில் கிடைக்கிறதான் எடுத்துன்னு வரான், அவன் விடமாட்டேன் பாருன்னா தத்தன் நிற்கிறான், யாரும் கிட்ட வரப்படாதுங்கிறான்.
இவருக்கு நான் பாதுகாவ, அவருக்கு ஒரு ஆபத்து வந்துடுத்து நம்ம சுவாமி தாங்க மாட்டார் அப்படின்னு சொல்லி இவனுக்கே வெறுப்பு தான். வேறு வழி இல்லாமல் அவனை கொண்டு போய் ஊர் எல்லையில் கொண்டு விட்டான். அவன் மூஞ்சியில் அதுக்கப்புறம் என்ன முழிக்கிறது, கிளம்பி வந்துட்டான். அவன் வர்ற வரல உயிரை கையில் வச்சுருக்க பிடிச்சிருக்க பரமேஸ்வரனை தியானம் பண்ணிண்டு ஒரு திருவுருவத்தை நினச்சிண்டு இத்தனை நாளாக பண்ணின பக்தி சத்தியங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, பிராணன் பெரியற தருவாயில் ஆபத்து வந்தபோதும் பகவானை விடாமல் இருக்கு, திருநாமத்தை விடாமல் இருக்கிறது. நம்ம சின்னதாக ஒரு கட்டம் வந்துருத்துனா, ஒரு சின்ன கடன் வந்துருத்துனா, இத்தனை நாளாக கோவிலுக்கு போகிறேன் சாமி என்னை கைவிட்டு விட்டாருங்கிறான். பகவான் நம்மளை காப்பாற்றத்தானே காப்பாற்றுவார். ஒரு கட்டம் வந்தால் பின்னாடியே அம்மா ஒரு அடி அடிச்சுட்டு குழந்தைய தடவி கொடுக்குற மாதிரி பின்னாடியே சுவாமி வந்துட போகிறாரு, காப்பாற்ற போகிறாரு, அது தெரியறதில்லை நமக்கு. பிராணன் பிரியறது தெருவாயிலையும் அத்தனை உறுதியோடு இருக்கார். இவர் அங்கேருந்து ஓடி வந்தவுடனே பதில் சொல்கிறான் தத்தன், சென்றடி வணங்கி நின்று செய்தவ வேடங்கொண்டு வென்றவர்க்கு இடையூறின்றி விட்டனன் என்று கூற, அவருடைய வேஷத்தினால் அவர் காப்பாற்றப்பட்டார், உங்கள் ஆணையினால் அவர் காப்பாற்றப்பட்டார், யாரும் அவரை நெருங்க முடியாதபடி அவரை நான் காப்பாற்றி கொண்டு போய் ஊர் எல்லையில் காட்டில் விட்டுட்டு வந்துவிட்டேன், அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொன்னவுடனே இவர் ஒரு பதில் சொல்கிறார், ரொம்ப அழகான பதில், இன்றனுக்கு ஐயன் செய்தது யார் செய்யவல்லார் என் ஐயா அப்படின்னு கூப்பிட்றார். யாரு? தத்தன. அவன் வேலைக்காரன், என் ஐயனேங்கிறார். எனக்கு நீ இப்படி பண்ணின இந்த உதவியை வேற யார் செய்வான்ங்கிற, நான் சொன்னேங்கிற ஒரு வார்த்தைக்காக உன்னோட கடமை உணர்ச்சினால ராஜபக்தினால நீயே அவனை கொலை பண்ணுறதா இருந்த, ராஜா சொன்னால் சொல்லிட்டு போகிறார், இவனை விடுவானேங்கிற எண்ணம் இல்லாமல் அவனுக்கு ஆபத்து வராமல் காப்பாற்றி கொண்டே விட்டுட்டு அது எங்கிட்ட வந்து சொன்னியேப்பா, நீ பண்ணின உபகாரத்தை எனக்கு யார் பண்ணுவா, இப்படி கூட ஒரு ஒரு க்ஷத்ரியனுக்கு ஒரு வீரனுக்கு இப்படி ஒரு மனசு இருக்க முடியுமோன்னா, யுத்தம் பண்ணுறத யுத்தம் இல்லையா. சத்ரபதி சிவாஜி சரித்திரத்தில் நம்ம தேசத்தை நம்ம கலாச்சாரத்தை அழிக்கிறதுக்கு அவுரங்கசீப் எவ்வளவு கஷ்டப்பட்டு படாது பாடுபட்டான், சிவாஜி ஒழிக்க முடியாமல் திண்டாடினான்னு சரித்திரம் தெரிஞ்சவாளுக்கு தெரியும். சிவாஜி தலையெடுக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ அக்கிரமங்கள் பண்ணினா சிவாஜி இருக்கிறவர்கள் அவளால் ஒன்றும் படையில் சிம்ம சொப்பனமாக இருந்தார் சிவாஜி. எப்பேற்பட்ட சைன்யங்கள் வந்தாலும் தவிடுபடியாக பண்ணிடுவார். அவருக்கு யுத்தம் சொல்லி கொடுத்து அவரை வழி நடத்தினவர் யாருன்னா சமர்த்த ராமதாஸ் சுவாமி, ஆஞ்சநேயரோட அவதாரம். ஒரு பக்கம் சாது கோமனாண்டி ராமஜபம் பண்ணிட்டு இருக்கிற, இன்னொரு பக்கம் டே அவன் வந்து நம்ம தர்மத்தை கொலைக்க வரான் திருப்பி அடி அப்படின்னு கீதோபதேசம் பண்ணின கிருஷ்ணன் மாதிரி சொன்னவர் சிவாஜி. அப்பேற்பட்ட வீரராக இருந்தும் கூட ஒரு சமயம் காட்டில் அவர் முகாமில் இருக்கிறத வேட்டையாட வந்து அவுரங்கசீப்போட புள்ள சிவாஜி சைன்யத்திட்ட மாட்டின்னுட்டான். சிவாஜியோட ஆட்கள்கிட்ட மாட்டின்ட்டோன்னு பயந்து போட்டான். நம்ம அப்பாவோட ஜென்ம சத்ருவாச்சே நம்மளை கொன்னுட போகிறான்னு நினச்சி இவாளாக முடிவு பண்ண முடியாது. ராஜாட்ட சொல்கிறான், இவனை இப்போ சிறப்பிடித்தாலும் இவனை சித்திரவதை பண்ணினாலும் அவுரங்கசீப்புக்கு சரியான தண்டனையாக இருக்கும்னா, தப்புன்னுட்டார் சிவாஜி. அவுரங்கசீப் சண்டை போடுறான், அவனோட சண்டை போட அவன் பிள்ளை என்ன பண்ணுவான், சின்ன பையன் நீ பயப்படாதடா உனக்கு ஒரு ஆபத்தும் வராது, என் வீரர்கள் உன் ஒன்றும் பண்ண மாட்டான், ராத்திரி நேரம் திருப்பி நீ போக வேண்டாம், காத்தால் உன்னை காவலோடு அனுப்பிச்சு வைக்கிறேன், அவனுக்கு ஆகாரம் கொடுக்க சொல்லி அவனை படுத்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லி. அந்த பையன் தன்னுடைய தகப்பனாட்டு கூட அந்த அன்பை எதிர்பார்த்ததில்லை. அதுக்கப்புறம் நீ கொண்டு போய் உன்னை அவனை விட சொல்லி ஏற்பாடு பண்ணி இதுதான் எங்களுடைய யுத்த தர்மம்னு எழுதி கொடுத்தனுச்சார் சிவாஜி. நீ என்ன பண்ணுவே, அப்பாவிகளெல்லாம் கொலை பண்ணுற மத மாத்திரைங்கிற பேரில் எத்தனை பேர் எத்தனை ரத்த ஆறு ஓட விட்டுருக்க, ஆனால் உங்கள்கிட்ட மாட்டின் பையனை கூட இது எங்கள் யுத்த தர்மம் இல்லை, சண்டைக்கு வந்தால் சண்டை போடுவோம், மாட்டின்னுட்டால் கொல்ல மாட்டோம், எந்த இடத்துல அஹிம்சை எந்த இடத்துல ஹிம்சைங்கிற நிர்ணயம் இருக்கிறவன் தான் உண்மையான வீரன். சிவாஜி காட்டினார் அதை, அப்படி மெய்ப்பொருள் நாயனார் காட்டினார். இவர் சொன்ன உடனேயே இவருக்கு தன்னுடைய நன்றியை தெரிவிச்சுட்டு கண் நிறைய ஒரு கருணை பொங்க தத்தனை பார்த்தார். இளவரசன் நிற்கிறான், ராணி நிற்கிறா, ராணியோட மடியில் தான் விழுந்திருக்கார், அவரை போட்டுன்னு அழறா. இப்போ இந்த கத்தியை உருவினா அவரை காப்பாற்ற முடியாது, பிராணன் போக போகிறது எப்படியும். மந்திரி பிரதானிகள்லாம் நிற்கிறா, அவட்டெல்லாம் சொல்கிறார். ஒரே ஒரு வார்த்தை தான் அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு இருக்குது, என்னி என்னைக்கு விபூதியோட பெருமை குறையாமல் காப்பாற்றுங்கன்ட்டான். அவ்வளோ ஒரே வார்த்தை, சிவபக்தி குறையாமல் அடியவர்களுக்கு செய்யக்கூடிய சேவை குறையாமல் பார்த்துக்கோங்கன்னு சொன்னார். அந்த நேரத்தில் சிவபெருமான் அவருக்கு தரிசனம் கொடுத்து இந்த பொய்யான உடம்பை விட்டு மெய்யான தன்னை வந்து அடையும்படியாக அனுகிரகம் பண்ணினார்னு மெய்ப்பொருள் நாயனாருடைய திவ்யமான சரித்திரம் திருக்கோவிலூரில்
வெல்லுமா மிகமல்ல மெய்ப்பொருளுக்கடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சாமி பாடுறார். என்றைக்கும் வெல்ல முடியாத தோல்வியா இல்லாத மரணத்திலும் ஜெயிச்ச ராஜா, மரணத்தையும் ஜெயிச்சுட்டார், சரீர அபிமானத்தை ஜெயிச்சுட்டார், சத்ருவோட மனசையும் ஜெயிச்சுட்டார் அப்படின்னா அதுதான் உயர்ந்த நிலை. அது சிவபக்தியினால் அவருக்கு நேர்ந்ததுன்னு சொல்கிறார். இப்படியே ஒரு சரித்திரம் ஏனாதிநாதனாயனார் சரித்திரமும் இப்படியே தான் இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. அவர் சோழ நாட்டில் இருந்தவர், இவர் வந்து நடுநாட்டில் இருந்தவர் திருக்கோவிலூரில். சோழ நாட்டில் இருந்த ஏனாதிநாதனார் சரித்திரத்திலையும் பார்த்தா அவர் ராஜா இல்லை, ஆனால் ராஜாலேருந்து சேனாதிபதியிலேருந்து யாருக்கெல்லாம் யுத்தம் பண்ணணுமோ அவளுக்கு யுத்த பயிற்சி கொடுக்குறவர். எத்தனை விதமான யுத்தங்கள் உண்டோ, வாள் யுத்தம் சொல்லிக் கொடுப்பார், வேல் யுத்தம் சொல்லிக் கொடுப்பார், மல்யுத்தம் சொல்லிக் கொடுப்பார், குதிரையில் ஏறி சண்டை போடுறது சொல்லிக் கொடுப்பார், யானையில் ஏறி யுத்தம் பண்ணுறது, எத்தனை விதமான யுத்தங்கள் உண்டோ எல்லாம் ரொம்ப தெரிஞ்சவர். அவர்கிட்ட ஏகப்பட்ட பேர் பாடசாலையில் குருகுலம் படிக்கிறாப்பில் அவர்கிட்ட வீரர்கள் நிறைய பேர் படிக்கிறாளாம். ஏனாதிநாதனார் சரித்திரத்தில் சில சமயம் என்ன பண்ணுவானா, ராஜாக்கள்லாம் எங்கள் யுத்தத்திலேயே நீங்கள் கலந்துக்கணும்னு கூப்பிடுவாளாம். அப்போ போய் அந்த படையில் யுத்தத்தில் போரிட்டுட்டும் அவள் கொடுக்குற பரிசு, இந்த இவாளுக்கு சொல்லித்தரத்துனால அவள் கொடுக்குற பரிசெல்லாம் வாங்கி வச்சுப்பார். நல்ல வசதி. இவருக்கு திறமை இருக்கிறதுனால ஏகப்பட்ட வீரர்கள் க்ஷத்திரியர்கள் வந்து அவர்கிட்ட படிக்கிறா, நிரம்ப அவருக்கு சம்பாவனை பண்ணுறா. இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு எல்லாத்தையும் சிவபக்தாளுக்கு கைங்கரியம் பண்ணுறேன். அத்தனையும் சிவபக்தாளுக்கே சேவை பண்ணிட்டு இருக்கேன். அதிசூரன்னு ஒருத்தன் இருந்திருக்கான், அவன் இவருடைய குலத்தை சேர்ந்தவன், உறவும் கூட தூரத்தில், தாயாதி, ஆனால் மனசில் நல்ல எண்ணம் இல்லாதவன். நானும் இதே மாதிரி தானே ஒரு பயிற்சி நிலையம் வச்சுருக்கேன், இங்கே ஒரு பையன் வந்து சேர மாட்டேங்கிறானே, எல்லாரும் அவன்கிட்டயே போகிறானே, அவன்கிட்ட பணம் ஜாஸ்தியாக போயின்ட்டுருக்கு, எல்லாரும் என்னை மதிக்க மாட்டேங்கிறாளே. ஒரு தொழில்னு இருந்தால் போட்டி இருக்கும், போட்டி தப்பு இல்லை, பொறாம தப்பு, விபரீதமான எண்ணம் தப்பு இல்லையா. இவன் என்ன பண்ணினா, ஒரு சமயம் ராஜாவுக்கு ராஜாவுக்கு சண்டை போடலாம், ஒரு ட்ரைனிங் கொடுக்குற ஒரு இன்ஸ்டியூட்டுக்காரன் இன்னொருத்தனோட எப்படி சண்டை போடுறது. இவன் சண்டைக்கு தீர்மானம் பண்ணினான், தங்கிட்ட கற்றுக்கிற ஒரு 10 பேர், இவனுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் அடி ஆட்கள், கொஞ்சம் ஆட்கள்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு நேரம் இங்கே வந்தான். உன்னுடைய மாணவர்களோடு சேர்ந்து நீ சண்டை போடு, என்னுடைய ஆட்களோடு சேர்ந்து நான் சண்டை போடுறேன், நம்ம ரெண்டு பேரில் யார் உயிரோடு இருக்காளோ அவள் தான் இனிமேல் இந்த தொழில் பண்ண முடியும்னு தீர்மானம் பண்ணணும் இன்னைக்குன்னா. எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை, உனக்கு தைரியம் இருக்கான்னு கேட்டார். எனக்கு சிரமம் இல்லை, உன்னால் முடியுமா, முடியும்னா. யுத்தம் பண்ணி நான் இவர் சொன்ன நீங்கள்லாம் வர வேண்டாம், நானே பண்ணிக்கிறேன் தனியான்னு. அவள்லாம் விடலை, அவளும் மாணவர்கள்லாம் வந்தால் யுத்தம் பண்ணினா அவன் கூட வந்த ஆட்கள் அத்தனை பேரையும் செதற அடித்து அவன் உயிர் தப்பிச்சா போகிறோன்னு தலை தெரிஞ்சு ஓடி போயிட்டான். இது ராத்திரி நடந்திருக்கு, ராத்திரி பூரா தூக்கம் வரல. இவர் ஏனாதி நாயனார் கூட இருக்கிறவள்லாம் சொல்கிறா, விஷயம் தெரிஞ்சே வந்து உங்கள்கிட்ட வந்து மாட்டேன்டானே, தேவையாது, தன்னுடைய செலவில் தானே தனக்கு கெடுதல் பண்ணிக்கிற மாதிரி பண்ணினுட்டானே அவன், இல்லை ஏதோ ஆசைப்பட்டான் பணத்துக்காக, பணம் கேட்டுதான் கூட நான் கொடுத்துருப்பேன், சண்டை போடுங்கிறத நான் ஒரு வீரன் மாட்டேன்னு சொல்ல முடியாது அப்படின்னார். வாங்கின அடி போறலை, ரணம் ஆறலை, உடம்பில் வலி வேதனை, இவன் ராத்திரி பூரா தூங்கலை, இவன் அதிசூரன். வெடிகார்த்தால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அரை இருட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு ஆள் மூலமாக சொல்லி அனுப்புகிறான், உன் ஆட்களும் ஜாக வேண்டாம், என் ஆட்களும் ஜாக வேண்டாம், இவன் பக்கம் யாருமே இல்லை, இப்போ இவன் தனியாக தான் நிற்கிறான், நான் வரேன், நீ தனியாக வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து யுத்தம் பண்ணுவோம், நம்மளால் அடுத்தவா சாக வேண்டாம்னா. வாரி சுக்ரீவா சண்டை போட்டுட்டு சுக்ரீவனை நன்னா வாரி ஓதச்சு வாரி ஓடி போயிடுவான். அதுக்கப்புறம் ராமர்கிட்ட வந்து, நீ என்னை எங்கள் அண்ணாவை கொண்டு என்னை காப்பாற்றுறே, நீ ஏன் இப்படி விட்டுட்டியேம்மா, உங்கள் ரெண்டு பேரில் யாருன்னு அடையாளம் தெரியலடா அப்படிம்பாரு. உடனே ஒரு புஷ்ப மாலையை லக்ஷ்மண சுவாமி போட்டு அனுப்புகிறாருன்னு ராமாயணத்தில் வருது இல்லையா. அப்போ திருப்பி வந்து குரல் கொடுக்குறான், வாலி வெளியில் வாங்குறான், இப்போ தானே அடி வாங்கிட்டு போனான் அவன், அதுக்குள்ளே வந்து கத்துறானே, ரணம்னு ஆறி இருக்காதேங்கிறான் வாலி. தார சொல்கிறா, இத்தனை அடி வாங்கிட்டு போனவன் உடனே கூப்பிடுறான்னால தெரிஞ்சுக்கோ அவனுக்கு வேற ஏதோ ஒரு பலம் இருக்குது, அந்த பலத்தில் வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்ல, என்ன மீறி யார் என்ன பண்ணிடுவான்னு வரான் வாலி இல்லையா. அது மாதிரி இப்போ தானே அடி வாங்கிட்டு போனான், அவன் திருப்பி வரானே, ஆனால் இவருக்கு பயம் இல்லை, வந்துட்டான். கேடயத்தோட பலகைன்னு போட்டுக்கும் பெரிய புராணத்தில், அந்த தடுக்கிற கேடயத்தோட வாழோட அவன் வந்துட்டான் அதிசூரன். அவன் ஆள் நல்ல கருப்பு, வேற ஒரே இருட்டு, முகத்தை மறைச்சுண்டு சண்டை போடுறான்,
முத்தநாதன் மாதிரியே ஒரு கபடம் பண்ணியிருக்கான். என்ன, நெத்தி நிறைய விபூதி விட்டுணுன்ட்டான் சண்டை போடுறதுக்கு. முதல் நாள் ராத்திரி அடி வாங்கின போது விபூதி விட்டுக்கலன்னா அவன் பக்தன் இல்லை, அவனுக்கு அந்த வழக்கம் இல்லை. எவனுக்கு உள்ளுக்குள்ளே பக்தி இல்லையோ அவன் நெத்திக்கிட்டுக்க மாட்டான், விட்டுக்கல. இப்போ நன்னா நெத்தி நிறைய விட்டுன்னு வந்திருக்கான். எதுக்குன்னா, கிட்ட வந்து அடிக்க வரும்போது இந்த கேடயத்தை இறக்கி விடுறேன் பாரு, என்ன பண்ணுறான் பார்ப்போம். அப்போ நான் கொண்டு போடுறேன் திட்டம் போட்டு முத்தநாதன் மெய்ப்பொருள் நாயனாட்ட வந்த மாதிரி இவன் வரான். இருட்டு குரல் மட்டும் கேட்கறது, இவர் இறங்கி விட்டார். ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு நெருங்குறான். கிட்ட வந்து அடிக்க வரும்பொழுது சடார்னு அந்த கேடயத்தை இறக்கினான். ஆஹா, நல்ல வேலை, தெரிஞ்சுட்டேனே இவன் கொலை பண்ணியிருந்தா என்ன பாவம் வந்திருக்கும் எனக்கு. இவன் பக்தன் இல்லைன்னு அவருக்கும் தெரியும், அதிசூரன்தான்னு தெரியும். முத்தநாதனாவது வேஷம் போட்டுன்னு வந்தான். இவன் விபூதி விட்டுண்டுக்கானதை விட அதிசூரனாக தான் வந்து நிற்கிறான். ஆனால் ஒரு விபூதி விட்டுண்டவன் வந்து நின்றுட்டான்னு அவன் எதிர்க்க நான் சண்டை போட மாட்டேன். இப்போ நான் ஆயுதத்தை கீழே போட்டுவிட்டேன்னா அவன் என்னை கொல்ல போகிறான். ஆனால் நிராயுத பாணியை கொன்ன பாபம் அவனுக்கு வரும், அந்த பாபம் அவனுக்கு வரப்படாது. நான் ஆயுதத்தை வச்சுன்னு இருப்பேன், சண்டை போட மாட்டேன்னு தீர்மானம் பண்ணினார். என்ன பக்தி வாழ்க்கைலாம் ஆச்சரியமாக இருக்கு. தன் உயிரை காப்பாற்றுறதுக்கு கூட முயற்சி எடுக்கலை. ஏன்னா அந்த கொண்டிருக்கிற அந்த கோலத்துக்கு கொடுக்குற மரியாதை அப்படின்னா நம்ம அந்த சாதனங்கள்லாம் எப்படி மதிக்கணும்னு நாம் தெரிஞ்சுக்கணும். அதிசூரன் அவன் நினச்சபடியே சொருகிவிட்டான் கத்தியே. மெய்ப்பொருள் நாயனார் சரித்திரத்தை சொல்லும்போதே தான் முன் நினைத்த பரிசே செய்யங்கிற சேக்கிடர் கொலை பண்ணினான்னு சொல்லலையாம், மனசில் நினச்சபடி பண்ணிவிட்டான். அவனை பொறுத்தவரை ஜெயிச்சான்னு நினச்சி தோத்து போயிட்டான். இவனுக்கு அதே கதி தான். ஏனாதி நாயனார் மேலே கத்தியை சொருகினான், அந்த மரணத்தை எதிர்கொண்டார். மெய்ப்பொருள் நாயனாருக்கு அவன் குத்தப்போறான்னு தெரியாதபடி விழுந்துட்டார். சந்தேகம் இருந்தாலும் சந்தேகத்தை காட்டிக்கல, சிவபக்தனாக இருக்கான், என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம்னு. இவர் வந்து என்னை கொல்ல வந்திருக்கான், இவன் என்னை கொல்றதுக்கு நான் தடையாக இருக்கக்கூடாது, இவன் நினைக்கிறது நடக்கணும்னு நினைக்கிறாராம். கொல்லட்டுமே என்ன, என்னை கொன்னா அவன் சந்தோஷம்னு நினைக்கிறான். அந்த சந்தோஷம் அவனுக்கு கிடைக்கட்டும். விபூதி விட்டுண்டவனுக்கு நான் தடை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாராம். அப்படி ஏனாதி நாயனாரை இவன் வதம் பண்ணினான். பரமேஸ்வரன் அவரை கைலாசத்தை கூட்டின்னு போனான்னு பெரிய புராணம் சொல்கிறது. இது ஏதோ கோழத்தனம், இப்படி விபூதி விட்டுண்டா ஏமாந்து போகலாமல் நம்ம மனுஷ ரீதியில் பேசக்கூடாது. இவரும் வீரர் தான், அவரும் வீரர் தான். கோழத்தனம் பண்ணலை, பயப்படலை, நேருக்கு நேர் தான் நின்றுருக்கா. ஆனால் அந்த சாதனங்களுக்கு அடியவர்களுக்கு அடியவர்கள் இட்டுண்ட இந்த கோலத்துக்கு கொடுக்குற மரியாதைங்கிறது தான் நாம் அந்த சரித்திரத்திலேருந்து தெரிஞ்சுக்கணும். மகாபிரபு சரித்திரத்தில் கயாவுக்கு போகிறத வழியில் ஒரு க்ஷேத்திரத்தில், மந்தாரங்கிற க்ஷேத்திரத்தில் விஷ ஜுரம் வந்து படுத்துண்டுவார் சைத்தன்ய மகாபிரபு. என்ன வைத்தியம் பண்ணினாலும் குணமாகாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு தவிக்கிறத கூட வந்திருக்கிற மாணவர்கள்ட்ட சொல்லுவார். ஒரு வேதம் படித்த ஒரு பிராமணனுடைய திருவடி அலம்பி அந்த அந்த தீர்த்தத்தை என் வாயில் விடும்பர். யாருக்கும் மனசு வராது, என்ன இவர் வாயில் தீர்த்தம் விடுற அளவுக்கு எவன் பாதம் யோக்கியம். அவன் யாரோ என்னவோ எப்படி இருப்பானோ, ஆச்சார அனுஷ்டானம் இருக்கோ, பிரபு சொல்கிறார் அவன்கிட்ட இருக்கிற வேதத்துக்கு அவன்கிட்ட இருக்கிற கோலத்துக்கு மரியாதை கொடுங்கிற. அந்த கோலத்துக்கு மரியாதை கொடு. இப்போ கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய ஆஃபீஸர் இருக்கார், அவருக்கு சில பவர்ஸ், சில அதிகாரங்கள் இருக்குது, அவர்கிட்ட சில ஹீனமான குணங்கள் இருக்கலாம். அது அவர் உடம்பை பாதிக்குமே தவிர அவரோட அதிகாரத்தை அது பாதிக்காது இல்லையா. இப்போ குடிகாரனாக இருக்கான், சிகரெட் பிடிக்கிறான்னு அவன்கிட்ட இருக்கிற அதிகாரம் அவனை விட்டு போகாது, அந்த அதிகாரம் வேலை செய்யும். அது மாதிரி அந்த கோலத்துக்கு நாம் கொடுக்குற மரியாதை ஈஸ்வர பிரசாதத்தை வாங்கி தரும்னு நமக்கு காட்டுறதுனாலே நாமளும் அந்த மாதிரியான நெத்திக்கிட்டுண்டு அந்த மரியாதையோடு நாம் இருக்கணும். வீட்டில் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் அந்த கோலத்துக்கு உண்டான மரியாதை கொடுக்கணும். அந்த கோலத்தோடு யார் வந்தாலும் அவளுக்கு உண்டான மரியாதை கொடுத்து அவளுக்கு பண்ண வேண்டிய சேவையை பண்ணணுங்கிறத அற்புதமான இந்த சரித்திரம் நமக்கு காட்டி கொடுக்கறது. திருமூலருடைய அந்த திருமந்திரம் இப்போ நாம் பார்த்தோமே, கங்காடன் பூசும் கவச திருநீரைங்கிறவர், அது ரக்ஷ. அதை வந்து நம்ம நெத்தியில் விட்டுண்டா என்ன நடக்கும்னு சொல்கிறார் அவர். தங்கா வினைகளும், நம்மளுடைய பாபங்கள்லாம் நம்மளை விட்டு விலகிடும். அப்படியெல்லாம் உண்டானா இட்டுண்டு பார்த்து அனுபவித்து தெரிஞ்சுக்கலாம். இது ஒன்றும் செலவில்லையே. நெத்திக்கு இட்டுண்டு நம்மளுடைய துர்குணங்கள்லாம் நம்ம வினைகள்லாம் நம்மளை விட்டு விலகிறதான்னு பார்க்கலாம். அந்த காலத்தெல்லாம் உடம்பு முடியலன்னு சொல்லிட்டா டாக்டர்லாம் கிடையாது. அரை வயசான பாட்டிமார்கிட்ட குழந்தைய கொண்டு போய் காட்டுவா, அவள் ஜபம் பண்ணிகிட்டே இருப்பா, அதனால் நித்தியில் விபூதி விட்டுனு அந்த குழந்தைக்கு இட்டு விட்டு வயத்தில் தடுவா, உடனே உடம்பு குணமாயிடும். இன்னி வரல, இது சத்தியம்தான். அந்த எண்ணம் உண்மை, அந்த விபூதிங்கிற அந்த சாதனம் உண்மை, அதில் நம்பிக்கை இருந்துருத்துன்னா அது ஜெயத்தை கொடுக்கும். மகான்கள் கையிலேருந்து வாங்கிட்டால் விசேஷந்தான், ஆனால் யாராக இருந்தாலும் சிவ பஞ்சாட்சரம் சொல்லி கொடுத்துட்டாலே அதுக்கு ஒரு பவித்திரத்தை தானே வந்துடுறதுங்கிறது
ஞானசம்பந்தர் வந்து மந்திரமாவது நீர் பாடி கூன் பாண்டியனை நிமித்தத்தை சொல்லுவா, மடப்பள்ளி சாம்பல் எடுத்துன்னு வர சொன்னார்னு சொல்லுவா. விபூதி பயிலேந்து விபூதி எடுத்த கூட மந்திரிச்ச விபூதின்னு சமணம் நினச்சுருவான். அது எப்பேற்பட்ட சாம்பலாகவே இருக்கட்டும், ஐயா சிவபெருமான் திருநாமத்தை சொல்லிவிட்டால் அதுக்கு ஒரு மகத்துவம் உண்டு, மருத்துவம் உண்டு ஞானசம்பந்தர் காட்டினார். ஆனால் நாமெல்லாம் இந்த அவசியமாக இந்த சாதனங்களை பயன்படுத்தணும். நெத்திக்கிட்டுக்கிறது அவசியமானது, குழந்தைகளுக்கு இந்த பழக்கத்தை கொடுக்க வேண்டியது அவசியமானது, மகான்கள் சரித்திரத்தை நம்ம தர்மத்தை சம்ஸ்காரங்களை சொல்லி வளர்க்க வேண்டியது அவசியமானது. அடுத்தடுத்த தலைமுறையில் நாம் விட்டுட்டோம்னா, நான் அடிக்கடி கதையில் சொல்வேன், நம்மளோட இருக்கிற நேரத்தை விட நம்மளை விட வெளி உலகத்தில் இருக்கிற நேரம், காலேஜ்லேயோ பள்ளிக்கூடத்துலையோ உத்தியோகம் பார்க்குற இடத்துல இருக்கிற அந்த நேரம் தான் அதிகம்ங்கிறதுனால இந்த அவுட் சைடு இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி குழந்தைகளுக்கு. என் குழந்தை இப்படி இருக்கேன்னு வருத்தப்பட்டுட்டோம்னா அவளுக்கு விதைக்க வேண்டிய தருணத்தை நாம் விதைக்கலேன்னு அர்த்தம், தர்மத்தை சொல்லித்தரலேன்னு அர்த்தம். சாப்பாடு போடுறது, துணிமணி கொடுக்கறது, படிக்க வைக்கிறது, உத்தியோகம் வாங்கி கொடுக்கறதுக்கு தானே அம்மா அப்பா இல்லை, அதை தாண்டி கலாச்சாரத்தை தர்மத்தை குழந்தைகளுக்கு கொடுக்கணும். நம்ம கடமைப்பட்டிருக்கோம், யாரோ வந்து நம்ம தேசத்தை கெடுக்க வேண்டியதில்லை, நம்ம பண்ண வேண்டியதை பண்ணனேனாலே நம்ம குடும்பத்தை நம்ம தேசத்தை நம்மளே கெடுத்த பாபத்துக்கு ஆளாகிடுவோம். அதனால் இந்த சரித்திரங்கள்லாம் நமக்கு சொல்லக்கூடியது, பாகவத கோலம் அடியவர் கோலம்ங்கிறதே மதிப்புக்குண்டானது இல்லையா. காஷாய தண்ட மாத்திரேன்னு எத்தி பூஜ்யோ ந சம்சயா, நம்ம சுவாமி சொல்கிறார் ஞானம் என்ப வழியில், நாடகத்தில் நடிக்கிறதுக்கு ஒருத்தன் சன்னியாசி வேஷத்தில் போனால் கூட விழுந்து கும்பிட்டுடுவோங்கிற, கையில் தண்டகமண்டலம் இருக்கா உடம்புல காஷாயம் இருக்கா அவன் யாருன்னு பார்க்காத, அவன் கபட சன்னியாசியாக இருந்தால் என்ன பண்ணுறது, அதை பகவான் பார்த்துக்கிறார், உனக்கேண்டா வந்தது, அந்த கோலத்துக்கு மரியாதை கொடு அப்படின்னு இந்த பக்தாளுடைய திருக்கோலம், வைதிகாளுடைய திருக்கோலம், சன்னியாசிகளோட திருக்கோலத்துக்கு மரியாதை கொடுக்கறதுங்கிறது தான் நம்மளுடைய தர்மம், நம்ம சம்பிரதாயம். மற்ற மதங்களில் பார்த்தா அவள் கோலத்துக்கு என்ன மரியாதை கொடுக்குறா பாருங்கோ, அவளுக்கு உண்டான உடை உடுத்திக்கிறா, முடியாது கஷ்டம்னு சொல்கிறதில்ல, அந்த ட்ரெஸ்ஸு வந்து போட்டுக்கிறதுக்கு சிரமமாக இருந்தால் கூட அந்த ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறாள் இல்லையா. அப்படின்னா ஏன்னா அந்த தர்மத்தில் அந்த கோலத்தில் அத்தனை ஒரு அபிமானம் இருக்குது அவளுக்கு, அதை நம்ம காட்ட கடமைப்பட்டிருக்கோம். ஒரு நாள் கிழமை பண்டிகைன்னா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும், சத்சங்கத்துக்கு வரணும்னா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும், ஆச்சார புருஷாவை பார்க்க எப்படி போகணுமோ அப்படி போகணும்னு இருந்தால் அந்த கோலமே நமக்கு மனசில் தூய்மையை கொடுத்து பக்தியை கொடுக்குங்கிறதுனாலே இதுக்கு மகான்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்கா. இந்த சரித்திரம் மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள்னு காட்டின மெய்ப்பொருள் நாயனாரோட திவ்யமான சரித்திரம். நாளைக்கு சிவபெருமான் அப்படின்னு சொன்னாலே பொதுவாக சாந்தம் சிவம் சுந்தரம்னு சொல்கிறது, சாந்தமான பொருள், அமைதியான பொருள், அஹிம்சா சுரூபமான பொருள், ரௌத்ராகாரங்கிற கோபம் துஷ்டால்கிட்ட தானே தவிர பக்தாட்ட கருணாமூர்த்தி தானே அவர் சுவாமி இல்லையா. அந்த பரமேஸ்வரனை நினைக்கக்கூடிய பக்தாள் வந்து எந்த உயிருக்கும் தீங்கு பண்ணாமல் எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணின்னு ராமலிங்க சுவாமிகள் சொன்ன மாதிரி எல்லா ஜீவராசிகளையும் அன்பு காட்டி ஆகாரத்தில் அஹிம்சை, வாக்கில் அஹிம்சை, அப்படி தானே இருப்பான். அதோட பழக்கத்தினால் என்ன எடுத்து மாம்ச உணவு இல்லாத உணவுக்கு பேரே சைவ உணவுன்னு எடுத்தேன். சைவ உணவு ஐயாவோட சைவ சிற்றுண்டி சாலைன்னு போட்டால் அங்கே சிவபக்தாலாம் உட்காந்துக்கான்னு அர்த்தம் இல்லை. சைவம்ங்கிறது ஒரு தர்மம், அது மாதிரி இருக்கிற ஹோட்டலு கூட சைவம்னு பேர் வச்சுட்டான். மாம்ச போஜனம் பண்ணுறதுல அசைவம்னு போடுறான், அப்படின்னா சிவபக்தி இல்லாதவான்னு அர்த்தம் இல்லை. ஆனால் அந்த சிவ பரம்பொருளுக்கே சைவத்துக்கு தெய்வமாக இருக்கிற அந்த பரம்பொருளுக்கே அசைவத்தை கொடுத்தவர் நாயன்மார்கள், கண்ணப்ப நாயனார் சைவத்துக்கு அசைவத்தை கொடுத்தவர். அப்படி கொடுத்ததுனாலே பகவான் அவரை நிராகரிக்கலை, அவர் பக்திய சுவாமி ஏற்றுண்டார் அப்படிங்கிற அழகான திவ்ய சரித்திரம். அவர் பூர்வத்தில் யாராக இருந்தார், யாராக இருந்து அவர் என்ன பக்தி பண்ணியிருந்தனால இந்த ஜென்மாவில் அவருக்கு பகவான் ஒரு வாரத்திலேயே அனுகிரகம் பண்ணிட்டார், நேருக்கு நேர் அந்த அனுகிரகம் கிடைச்சதுங்கிற திவ்ய சரித்திரத்தை நாளைக்கு நாம் அனுபவிக்க போகிறோம். எங்கும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளாரவர் வான் புகழ் நின்றதெங்கும்
நிலவி உலகேலாம் ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிச்சபேசா சிதம்பரேசா நம சிவகாமியை ஜெகதாம்பிகை சிவகடாட்சம் பரிபூர்ணம் ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா சிற்றம்பலம்